السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லிம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்றென்றும் நிலவட்டமாகும். அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, இஸ்லாமிய குடும்பவியல் என்ற தலைப்பின் கீழே தொடர்ச்சியாக சில செய்திகளை நாம் பார்த்து வருகிறோம். அந்த அடிப்படையிலே இன்றைய தினம் ஒரு மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் சம்பந்தமாக திருக்குர்ஆனிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பொன்மொழிகளிலும் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்திகள் சம்பந்தமாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம். பொதுவாக குடும்ப வாழ்க்கை என்று சொன்னா இரண்டு பேர் இணைந்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை தான் குடும்ப வாழ்க்கை. ஒரு வண்டி எடுத்தோம் என்று சொன்னா இரண்டு பகுதிகள் அந்த வண்டிக்கு இருக்கும். ஒரு சாதாரண சைக்கிளாக இருந்தால் இரண்டு சக்கரங்கள் இருக்கும். அதே போன்று எந்த வாகனத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த வாகனத்தை பேலன்ஸ் பண்ணக்கூடிய விதத்துல ரெண்டு பக்கம் இருக்கும். அந்த இரண்டும் சமமான ஒரு நிலையில் இருந்தால்தான் அந்த வாகனத்தை முன்னெடுத்து செல்வதற்கு முடிகிறது. அதே போன்று மன வாழ்க்கையில வாழ்க்கை மகிழ்ச்சிகரமானதாக ஆக வேண்டும் என்று சொன்னால் கணவன் தரப்பிலிருந்து மனைவிக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகள் எப்படி சரிவர நிறைவேற்றப்பட வேண்டுமோ அதே போன்று கொஞ்சமும் குறையில்லாமல் மனைவி தரப்பிலிருந்து கணவன் தரப்புக்கு செய்யப்பட வேண்டிய கடமைகளும் நிறைவேற்றப்பட வேண்டும் என்பது இஸ்லாத்தினுடைய ஒரு அடிப்படையான விதியாக இருக்கிறது. அந்த வகையில கணவன்மார்கள் தங்களுடைய குடும்பத்துல என்னென்ன மாதிரி நடந்து கொள்ளணும் என்றது பலதரப்பட்ட சந்தர்ப்பங்கள்ல நாங்க சொல்லியிருக்கிறோம். அதே போன்று மனைவியும் ஒரு கணவனுக்கு செய்ய வேண்டிய அடிப்படையான கடமைகள் என்னவென்பதை சரியாக அறிந்தால் ஒரு மனைவி சிறந்த மனைவியாக வாழலாம், அந்த குடும்பமும் சிறந்து விளங்கும், அந்த குடும்பத்திலே நிம்மதி நிலவும், அந்த குடும்பமும் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு குடும்பமாக அமையும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப முதலாவதாக இஸ்லாமிய மார்க்கம் மனைவிக்கு கணவன் மீது இருக்கக்கூடிய கடமைகள் என்னவென்பதை பற்றி இஸ்லாம் சொல்கிறது. அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று பாருங்கள். அர்ரிஜாலு கவ்வாமூன அலல் நிஸா பிமா ஃபல்லல்லாஹு பஅதுஹும் அலா பஅத். ஆண்கள் தான் பெண்களை நிர்வாகம் செய்பவர்கள். இந்த இடத்துல ஆண்கள் பெண்கள் என்று வருதுதானே, இது பொதுவான ஆண்களையும் பொதுவான பெண்களையும் குறிக்காது. இந்த இடத்துல அர்ரிஜால் என்றது பொதுவான வார்த்தையா இருந்தாலும் நிசா என்பது பொதுவான வார்த்தையா இருந்தாலும் ஆண்கள் பெண்கள் என்று பொதுவாக இதுக்கு கருத்து கொடுக்க கூடாது. ஏனென்றால் எல்லா ஆண்களுக்கும் எல்லா பெண்களையும் நிர்வகிக்க முடியாது. அப்ப யார் யாரை நிர்வகிப்பாங்க என்று சொன்னா கணவன்மார்கள் மனைவிமார்களை நிர்வகிக்கக்கூடியவர்கள். அப்ப மனைவிமார்கள் ஒரு நிர்வாக கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கிறாங்கன்னு அர்த்தம். மனைவிமார்களை கணவன்மார்கள் தான் நிர்வகிப்பாங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றான், அலபால், ஒருவரை விட ஒருவரை எல்லாம் சிறப்பித்து வைத்திருக்கிறார். உடல் அமைப்புல பெண்கள் பலவீனமானவர்களாகவும் ஆண்கள் பலசாலியாகவும் இருக்கிறாங்க. அதே நேரத்துல ஒரு சமூக மன்றத்துல செயல்படுவதாக இருந்தாலும் பெண்கள் செயல்படுவதில் உள்ள ஈடுபாடும் ஆண்கள் செயல்படுவதில் உள்ள ஈடுபாடையும் நாங்கள் உற்று நோக்கி கவனித்தால் ஆண்கள் தான் பலசாலிகளாக ரொம்ப கடினமான முறையில உழைக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அந்த விதத்துல ஆண்களுக்கு சிறப்பு. வபிமா அன்ஃபக்கு மின் அம்வாலிஹிம், பெண்களுக்கு செலவிடக்கூடியவர்களாக ஆண்கள் இருப்பார்கள். அந்த வகையிலும் ஆண்கள் தான் என்ன செய்வாங்க, பெண்களும் நிர்வகிப்பாங்க. அப்ப இந்த ரெண்டு பண்புகளும் கணவன் மனைவி என்ற ரெண்டு இரு தம்பதியினர்களை எடுத்துக்கொண்டா அதுல பலசாலி ஆண் தான், கணவன் தான். அதே போன்று பெண்ணுக்காக மனைவிக்காக செலவழிக்கக்கூடியவரும் ஆண்டார். அதனால நிர்வாக பொறுப்ப அல்லாஹ் தஆலா ஆண் மீது சுமத்திருக்கிறார், கணவன் மீது சுமத்திருக்கிறார். எப்ப கணவன் மீது நிர்வாக பொறுப்பு வருமோ
அப்ப மனைவி அந்த நிர்வாகத்துக்கு கீழே கட்டுப்பட்டவராகத்தான் இருக்கணும். கட்டுப்பட்டு நடப்பது மனைவி மீது சுமத்தப்படுகின்ற முதலாவது கடமையாக இருக்கிறது. பெண்கள் மனைவிமார்கள் கணவன்மார்களுக்கு ஆலோசனைகளை சொல்லலாம், நல்ல விஷயங்களை இப்படி இப்படி பண்ணலாம்னு சொல்லலாம். ஆனா இறுதி தீர்மானம் எடுக்கக்கூடியவரா யார் இருக்கணும்? ஆண் தான் இருக்கணும். ஆணுடைய தீர்மானம் பெண்ணுக்கு சம்மதம் இருக்கிறதோ இல்லையோ அதற்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும். பொதுவாக ஆண்கள் தீர்மானங்கள் எடுக்கும் பொழுது மார்க்கத்துக்கு முரணில்லாத விதத்துல தீர்மானம் எடுக்கணும் என்ற பொதுவான ஒரு அளவு போல் இருக்கிறது. மார்க்கத்துக்கு முரணான தீர்மானங்களுக்கு யாரும் கட்டுப்படக்கூடாது, ஆணும் கட்டுப்படக்கூடாது பெண்ணும் கட்டுப்படக்கூடாது. அப்ப ஆண் தரப்புல கணவனுக்கு நிர்வாக பொறுப்பு சுமத்தப்பட்டதனால பெண் கணவனுக்கு மனைவி கணவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும். அப்ப நிர்வாக தீர்மானங்கள் குடும்ப நிர்வாக தீர்மானங்களை ஆண்கள் எடுக்கக்கூடியவர்களாக இருந்தால் பெண்கள் அதற்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் அந்த பெண்கள் மார்க்கத்துக்கு முரணான காரியத்துல கணவன் தீர்மானம் எடுத்தால் அதற்கு கட்டுப்படக்கூடாது. இந்த ஒரு விதியின் அடிப்படையில இது உங்களுக்கு தெரியும், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பயணத்துல ஒரு குழு அனுப்புறாங்க, அவங்களுக்கு ஒரு அமீரை நியமிக்கிறாங்க, பயணத்துக்கான ஒரு தலைவரை நியமிக்கிறாங்க. அந்த அமீர் என்ன செய்யறாரு, ஒரு காரியத்தை கட்டளை இடுறாரு. அந்த சென்றவர்கள் மீது கருத்து வேறுபாடு ஏற்படுது, அதனால ஒரு சாரர் கட்டுப்பட மறுக்கிறாங்க. அப்ப இந்த அமீருக்கு கோபம் வந்து அவர் நியமிக்கப்பட்ட தலைவர் ரசூலுல்லாஹ் நியமித்த தலைவர் என்ற அந்த அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னா ஒரு தீயை மூட்டுகிறார். பெரிய ஒரு தீய மூட்டி அதுல தன்னுடைய கட்டளைக்கு கட்டுப்படாதவர்களுக்கெல்லாம் குதிக்க சொல்றாரு. அவரு செஞ்ச வேலையை பாருங்க, ஒரு நபித்தோழர் அவருக்கு, அவர் நபித்தோழர்கள் இன்னொரு சாரார் தனக்கு கட்டுப்படலன்னு கோபம் வந்து என்ன பண்ணாரு, ஒரு தீய மூட்டி எல்லாரும் அதுல குதிங்கடா அப்படின்னு சொல்றாரு. சாபாக்கள் குதிப்பாங்களா? சாபி ஒருத்தர் தான் சொல்றாரு, கட்டளை இடுறாரு, இது என்ன இவர் தீயில குதிக்க சொல்றாரு, இது சரிப்பட்டு வாரமாய் விளங்கலையே, அதனால இது ரசூல்லா கிட்ட இது சம்பந்தமா முறையிடணும் என்று சொல்லி அதுக்கும் கட்டுப்படல. அவங்க அதுக்கும் கட்டுப்படாம ரசூல்லா விடத்தில் இந்த புகாரை கொண்டு வந்து முன்வைக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க, நீங்கள் மாத்திரம் அந்த தீயிலே குதித்திருந்தால் கியாமத் நாள் வரைக்கும் நெருப்பிலே இருப்பீர்கள், அதாவது நரக நெருப்பு அனுபவிக்க வேண்டி வரும். அத்தாது ஃபில் மாரூஃப், கட்டுப்படுதல் என்பது நல்ல காரியங்களில் தான். மார்க்கத்துக்கு முரணான கட்டளைகள், அவர் அமீர் தானே, அமீர் என்று அவருக்கு கட்டளை இடுகின்ற அதிகாரம் இருக்கிறது, அந்த அமீருக்கு கட்டுப்படணும். பவுலில் அம்ரு மின்கும் அத்தியுல்லாஹ் வாத்தியுர் ரசூல் பவுலில் அம்ரு மின்கும், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படுங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு கட்டுப்படுங்கள், உங்களில் அதிகாரம் உள்ளவர்களுக்கு கட்டுப்படுங்கள். அல்லாஹ் குர்ஆன்ல தான் சொல்றான், இவரும் அமீர் தான், அதிகாரம் உள்ளவர் தான். அவருடைய கட்டளையாக இருந்தாலும் அல்லாஹ் குர்ஆன் வசனத்தில் அடுத்தது என்ன சொல்றான், ஃபைன் தனாஸ்அதும் ஃபி ஷைன், நீங்க ஏதாவது ஒரு விஷயத்துல முரண்பட்டீர்கள் என்று சொன்னால் ஃபர்துஹு இலல்லாஹி வர் ரசூல், அது அல்லாஹ்விடத்திலும் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலும் நீங்கள் கொண்டு செல்லுங்கள். தாலிக கைரும் வ அஹ்சன் தஅவீலா, அதுதான் சிறந்ததும் அழகிய விளக்கமும் என்று அல்லாஹ் சொல்கிறார். அப்ப அதை புரிந்து கொண்ட நபித்தோழர்கள், இவர் அமீரா இருந்தாலும் கட்டளை இடுவது ஆபத்தானதா இருக்குது, அதனால கட்டுப்படக்கூடாது என்று அல்லாஹ்வின் தூதரிடத்தில் குர்ஆன் வசனத்துக்கு அமைய விளக்கம் கேட்கிறாங்க. ரசூல் என்ன விளக்கம் சொல்றாங்க, நீங்க கட்டுப்பட்டிருந்தா அந்த தீக்குள்ளே நீங்கள் குதித்திருந்தால் நரகத்திலே கிடப்பீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சொல்லிவிட்டு தான் சொல்கிறார்கள், அத்தாது ஃபில் மாரூஃப், கட்டுப்படுதல் என்பது நன்மையான காரியங்களில் தான். இந்த பொதுவான அளவுகோலின் அடிப்படையில் மனைவிமார்கள் கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். நிர்வாக அதிகாரம் கணவனுக்கு கொடுக்கப்பட்டதனால கணவன் எடுக்கின்ற இறுதி தீர்மானத்திற்கு விரும்பியோ விரும்பாமலோ மனைவி கணவனுக்கு கட்டுப்பட வேண்டும். ஆனால் கணவன் எடுக்கிற தீர்மானம் மார்க்கத்துக்கு முரணானதாக இருந்தால், மார்க்கத்துக்கு எதிரானதாக இருந்தால், குர்ஆனுக்கு மாற்றமானதாக இருந்தால், ரசூலுக்கு மாற்றமானதாக இருந்தால், அந்த விஷயத்துல கட்டுப்பட வேண்டிய அவசியம் மனைவிக்கு இல்லை என்ற அடிப்படையில இஸ்லாம் கணவனுக்கு கட்டுப்படுற ஒரு வழிகாட்டலை மனைவிக்கு சொல்றத பாக்குறோம். இதே வசனத்துல தொடர்ச்சியாக அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸ்ஸாலிஹாத்து கானிதாத், நல்ல பெண்கள் யாரு தெரியுமா, கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்கள் தான். நல்ல ஒழுக்கமான பெண்கள் யார் என்று சொன்னா கானிதாத், கணவன்மார்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிற பெண்கள் தான் என்று அல்லாஹ் சொல்கிறான். இப்ப என்ன விளங்குது, கணவனுடைய சொல்ல தட்டக்கூடாது, கணவனுடைய சொல்லுக்கு எதிர் சொல் பேசக்கூடாது,
கணவன் எதை கட்டளையிடுறானோ அந்த கட்டளைக்கு கட்டுப்பட்டவளாக நல்ல காரியங்களில், மார்க்கத்துக்கு முரணில்லாத காரியங்களில் மனைவி கட்டுப்பட்டு வாழணும். இன்றைய சமூக மன்றத்தில் இருக்கிற இஸ்லாமிய குடும்பங்கள்ல கணவனை இந்த அந்தஸ்தில பெண்கள் வச்சிருக்கிறாங்களா? மனைவிமார்கள் வச்சிருக்கிறாங்களா? கணவன் சொல்றது எல்லாமே கேட்கிறாங்களா? கணவனோட சொல்லுக்கு ஈடு இல்லை, இணை இல்லைன்ற ஒரு நிலையில் இருக்கிறாங்களா? கணவன் எதை சொல்லி போனாலும் செவுடந்த காதல சங்க உதிர மாதிரி, கொஞ்சமும் மரியாதை இல்ல, கொஞ்சமும் மதிப்பு இல்ல, கொஞ்சமும் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய முக்கியத்துவத்தை கொடுக்கறது இல்ல. தான் தோன்றித்தனம், நினைத்ததை செய்யக்கூடிய நிலை, பிடிவாதம், அடற்பிடித்தல் போன்ற பல கெட்ட குணங்கள் பலதரப்பட்ட பெண்களிடம் பெரும்பாலும் இருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். இந்த குடும்ப பஞ்சாயத்துகள்ல கணவன்மார்கள் தரப்புல இருந்து புகார் வந்தால என்ன வரும்? இவ வாயடிக்கிறாள், பருதா இல்லையா? எல்லா கணவன்மார்களுக்கு மத்தியில உள்ள பொதுவான பிரச்சனை என்ன? மனைவி வாயடிக்கிறாள். வாயடிக்கிறாள் என்ன அர்த்தம்? இவன் சொல்ற சொல்ல கேட்கலன்னு அர்த்தம், இவன் சொல்றபடி ஒழுங்க வாழலன்னு அர்த்தம், இவன் சொல்லுக்கு மரியாதை கொடுக்கலன்னு அர்த்தம். இவன் வலது என்று சொன்னா அவன் இடது என்றான், இவன் வடக்கு தெற்கு என்றான், கிழக்கு என்ன மேற்கு என்றான், டோட்டல் அப்போசிட்டா இருக்கிறான். இந்த மாதிரி இருக்கக்கூடிய தன்மைகள் பெண்களிடம் இருக்கக்கூடாது. அப்படி இருந்தா நீங்க நல்ல பெண்களா, நல்ல மனைவிமார்களா? நல்லா சொல்கிறானே நல்ல பெண்கள், ஒழுக்கமான பெண்கள் நல்லா சொல்றானே, அந்த நல்ல பெண்கள்ல நீங்க வரமாட்டீங்க. ஒழுக்கமான பெண்கள் அல்லாத பார்வையில நாங்க நல்ல பெண்களாக இருக்கணும் என்று சொன்னா கணவன் என்ற சொல்றது கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய பெண்களா இருக்கணும். ஒரு சொல்லு கேட்கக்கூடிய நிலை மனைவிமார்கள் உருவாக்கிக் கொள்ள வேண்டும். சம உரிமை பேசப்படுகின்ற காலத்தில், சம நிலையில் கருதப்பட வேண்டும் என்ற ஒரு உணர்வுல பெண்கள் எல்லாம் என்ன நினைக்கிறாங்க? கணவன்மார்களை வேண்டாம் வெறுப்புக்கு. கணவன் அவன் என்னத்தை சொல்லுவான்? உதவா தர. அவன் என்னத்தை சொல்ல? அவன் சொல்லி நான் என்னத்தை கேட்க? படிக்காத முட்டாளி. அவன் சொல்லி நான் என்னத்தை கட்டுப்பட? அவன் யாரு எனக்கு எனக்கு ஈடாகுவானா? அவன் என்னோட சதிக்கு சமம் நிக்க முடியுமா? பெருமை அடிப்பதை பார்க்கிறோம். இந்த நிலை கண்டிப்பாக சமூக மன்றத்திலிருந்து ஒதுக்கப்பட வேண்டும். இது கெட்ட குணமாக சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த கட்டுப்பாடுல உச்ச கட்டத்தை எப்படி சொல்றாங்க தெரியுமா? லவ் குந்து ஆமிரன் அஹதன் ஐ யுஸ்துலி அஹதின், அல்லாஹ் அல்லாதவருக்கு கட்டுப்பட வேண்டும், சுஜூத் செய்ய வேண்டும் என்று நான் யாருக்காவது கட்டளை இடுவதாக இருந்தால், ஒவ்வொரு மனைவிக்கும் தன்னுடைய கணவனுக்கு சுஜூத் செய்யுமாறு நான் ஆர்டர் பண்ணியிருப்பேன். சுஜூத் செய்யறா கால விழுறது, கால விழுறா எப்படிப்பட்ட பணிவா இருக்கணும்? அல்லாஹ் தவிர யாருக்கு நம்ம சுஜூத் செய்ய கூடாதுன்னு இருக்குது இஸ்லாத்துல. அது மட்டும் இல்லைன்னு சொன்னா ரசூலா சொல்றாங்க, லா மர்து அல் மர்அத அந்தஸ்துதலி ஜௌஜிஹா, ஒவ்வொரு பெண்ணுக்கும் அவங்க முதல் இரவு நாள் அவன் திருமணம் முடிச்ச ஒரு நாள் தான், அந்த நாள் மட்டும்தான் பாத்திரத்தோட கொண்டு வந்து கையில கொடுத்து காலில் விழுவாங்க. என்ன காட்டுறாங்க? ரொம்ப கட்டுப்பட்டவங்க நாங்க என்றதை சாட்டுறாங்க. ஆனா அதுக்கு பிறகு அந்த சமூகத்தில இப்ப காணல, அந்த சமூகத்திலையும் அந்த அளவுக்கு கட்டுப்பாடு எல்லாம் இப்ப என்ன செய்ய முடியல, வெளிப்படையாக பார்க்க முடியவில்லை. எல்லாம் 21 நூற்றாண்டுல சமூக வலைத்தளங்களோட பின்னி பிணைஞ்சு வாழக்கூடிய சமூகமாக மாறினதுனால சம உரிமைகள் பேச ஆரம்பித்து விட்டார்கள். அப்ப அந்த கட்டுப்பாடு ஓரளவுக்கு இந்து சமூகத்துல பெண்கள் கடைபிடிச்சு கொண்டிருந்தாங்க. இந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லல, மனிதர்களுடைய பகுத்தறிவை கொண்ட தலையை ஒரு மனிதனுடைய கீழ்நிலையில் இருக்கக்கூடிய பாதத்துக்கு கீழே கொண்டு போய் வெக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல, சுயமரியாதை இழக்க சொல்லல, ரசூலுல்லா என்ன சொல்ல வர்றாங்க? அப்படி இருக்கும் என்றால் நான் கட்டளையிட்டு இருப்பேன் என்றா, எந்த அளவுக்கு ஒரு பெண் பணிவோடு ரொம்ப கணவனுக்கு இணக்கமாக கணவனுடைய சொல்ல தலைக்கு மேல வச்சு வாழ வேண்டும் என்பதை சிந்தித்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரி குணம் கொண்ட ஒரு நிலையில் பெரும்பாலும் இஸ்லாமிய சமூகத்தில் பெண்களை பார்ப்பது ரொம்ப அரிதாக இந்த காலத்தில் காணப்படுகிறது. இந்த நிலை மாற வேண்டும். நீங்களா அப்படி இருப்பீங்கன்னு வைங்களே, அல்லாட பார்வையில நீங்க நல்ல பெண்கள் அல்ல. அல்லாஹ் மறுமையில் அதை விசாரிக்க ஆரம்பித்து விட்டார் என்றா
நீங்க நினைச்சிருப்பீங்க கரவோட ஒன்று கொண்டா நின்று வாழ்க்கையில ஜெயிச்சிட்டோம் என்று நினைத்துக் கொண்டிருப்பீர்கள். ஆனா மறு வாழ்க்கையில் மறுமையில் மிகப்பெரிய நஷ்டவாளிகளாக அல்லாஹ்வே நீங்கள் முகம் கொடுக்க வேண்டிய சூழ்நிலை வரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்ததாக சொல்கிறார்கள், நீங்க நல்ல மனைவியாக இருந்தா நீங்க தான் சிறந்த பொக்கிஷம் என்றாங்க. எப்படி சொல்றாங்கன்னு பாருங்க, அலா உஹ்பிருக பி கைரி மா யன்கிஸுல் மர்உ, ஒரு ஆண்மகனுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷத்தை பற்றி நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா என்று ரசூலா கேட்கிறாங்க. அப்ப ரசூலா கேட்டு விட்டு சொல்கிறார்கள், அல் மர்அத்து ஸாலிஹா, ஒழுக்கமான நல்ல மனைவி தான் ஒரு ஆணுக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய பொக்கிஷம். அப்ப கணவனும் எப்படி நினைக்கணும், தனக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனைவியா இருந்தா அவ ஒரு பொக்கிஷமா நினைக்கணும். பொக்கிஷத்தை வந்து எப்படி நாங்க மதிப்பா வைப்போம், அது ஒரு காசு நிறைஞ்ச இடம் தானே, அதை வந்து எவ்வளவு ஒரு பெருமதியான ஒரு பொருளாக நாங்க பாதுகாப்போம், அந்த அமானுத உணர்வோட கணவன் நடக்கணும். அது உங்க பொக்கிஷம் என்றதுனால உனக்கு வேற ஏதாவது பொக்கிஷம் கிடைச்சா பேணி பாதுகாப்பாயா இல்லையா, அது தேவைக்கு பயன்படுத்துவாயா இல்லையா, அதை அழுக்காக்க மாட்டாயா இல்லையா, அதை நீ அழகாத உனக்கு தேவையான மாதிரி எந்த ஒரு சேதமும் ஏற்படுத்தாமல் கண்ணியத்தோடும் தேவையுள்ளவனாகவும் அதை நீ பயன்படுத்துவியா இல்லையா, அந்த மாதிரி நீ மனைவியும் நினைக்க வேண்டும் அல்லாஹ் சொல்கிறார். அப்ப மனைவியும் ஒரு பொக்கிஷமாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு, அந்த பொக்கிஷத்தை நீங்க எப்படி அடைவீங்க தெரியுமா, இதா நலர இலையா சர்ரத்துஹு, கணவன் அவளை நோக்கினால் அவனை மகிழ்விப்பாள். பொண்டாட்டிய பார்க்கும் போது கணவனுக்கு மகிழ்ச்சி தரக்கூடியதா இருக்கணும், எரிச்சல் தரக்கூடியதா இருக்க கூடாது. நீங்க நல்ல பொக்கிஷமா இருக்கணும் என்றா உங்களை பார்க்கும் போது இவ்வளோ டென்ஷன்ல வருவான், வெளியில அம்பிட்டு பிரச்சனைகளை சுமந்து கொண்டு வருவான், பொருளாதார பிரச்சனைகளை தலையில வச்சு கொண்டு வருவான், அவனுடைய சக ஊழியர்களோடு பல பிரச்சனைகளை போட்டுக்கொண்டு வருவான், தொழிலுக்கு சரியான வாய்ப்பு இல்லைன்னு வருவான், கடன் சுமையை யோசித்துக் கொண்டு வருவான், அவனுக்கு பொருளாதார சுமை எல்லாத்தையும் தலையில வச்சுக்கொண்டு ஒரு டென்ஷன்ல தான் இருப்பான், வெளியில சுத்தி 1008 பிரச்சனைகளை தலையில சுமந்து கொண்டு வருவான். வந்து அமைதி அடைவதற்காக லிதஸ்குன இலைஹா, அவளிடம் அமைதியை அடைய வேண்டும், அதற்காக மனைவியை பார்த்தா இவன் என்ன பண்றா, எரிஞ்சு நின்றலாம். கணவன் வருகிறான், நீங்க சமைச்சு கொடுக்கணும்ன்றதுலாம் கடமை இல்லைதான், வரும்போது வாங்க வந்து உட்காருங்க, ஒரு வார்த்தை நீங்க வரவேற்கணுமா இல்லையா, கொஞ்சம் தண்ணியை கொண்டு கொடுக்கணுமா இல்லையா, வெளியில சூடோட வந்திருப்பாரு, பல டென்ஷன்கள் வருவாரு, நம்ம மேல எரிஞ்சு நின்றதுக்கு முன்னாடி நாங்க அவரை கூல் பண்ணிடணும் என்று சொல்லி ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுக்குறீங்களா, அல்லது கணவன் வெளியே போறாரு போகும்போது முறப்படி வழி அனுப்பி வைக்கிறீங்களா, இதெல்லாம் ஒன்றும் சுமத்தப்பட்ட கடமைகள் அல்ல. ஆனா ரசூல் என்ன சொல்றாங்க, இதா நலர இலைமா, அவளை பார்த்தால் சர்ரத்துஹு, அவன் மகிழ்ச்சி அடைய வேண்டும், அந்த மகிழ்ச்சி அடையக்கூடிய பண்புகள் குணாதிசயங்கள் உங்களிடம் இருந்து வெளிப்படுகிறதா, 5 மணிக்கு வர வேண்டிய கணவன் 6 மணிக்கு வந்தா முகம் வாடுது, முகத்துல வந்து ஒரு சிரிப்பு இல்ல, ஒரு விதமான ஒரு கோபதாபம் வெளிப்படுதுன்னு சொன்னா இது நல்லமா, இஸ்லாம் எதிர்பார்க்கல, உங்களை எப்படிதான் இஸ்லாம் எதிர்பார்த்துச்சா, நீங்க இப்ப நல்ல பொக்கிசமா கெட்ட பொக்கிசமா, நீங்க கெட்டவர்களாக மாறுகிறீர்கள், நீங்க அவனை மகிழ்ச்சி அடைய செய்யக்கூடிய நிலை இருக்க வேண்டும். உங்ககிட்ட இயற்கையாக செய்தான்கள் ஆண்களிடம் இருப்பதை போன்று பெண்களிடமும் இருக்கும், உங்களா செய்தான் வழி எடுக்க செய்து விடுவான், வழி தவற செய்து விடுவான், அந்த நிலையில் நீங்க என்ன செய்யணும், கட்டுப்படுத்திக்கணும் உங்களோட உணர்வுகள், அப்படி வரம்பு மீறி போறதுக்கு யோசிக்கும், இவனோட இன்னைக்கு கேம கேட்டுறணும், இவனோட இன்னைக்கு சண்டை பிடிச்சிடணும், என்ன ஏதென்று கேள்வி கேட்டுறணும் என்று உங்களுக்கு தோணும், நீங்க என்ன செய்யணும், அடங்கணும், உங்களுடைய உணர்வுகளை நீங்க கட்டுப்படுத்திக்கொள்ளணும். நீங்க என்ன நினைக்கணும், ரசூலுல்லாஹ் என்ன நல்ல பொக்கிஷம் என்றாங்க, அவனை பார்க்கும் போது நான் அவனை சந்தோஷப்படுத்தணும் அப்படி சொல்றாங்க, அதுக்கேத்த ஒரு கட்டுப்பாடோட ஒரு ஒழுக்கத்தோட ஒரு பணிவோட ஒரு நிதானத்தோட ஒரு தூரநோக்கு சிந்தனையோட ஒவ்வொரு மனைவியும் இருக்கணும். அடுத்ததே ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வைதா அமரஹா அத்தாத்துஹு, அவன் கட்டளை இட்டால் அவள் கட்டுப்படுவாள், ஆர்டர் பண்ண அந்த ஆர்டரை நிறைவேற்றணும், கொஞ்சம் தண்ணி கொண்டு வாங்க, ஏ நீ போயிட்டு எடுத்துக்கோ, உனக்கு கால் இருக்குது கை இருக்குதுடா, என்ன கணவன் என்ன மனைவி, இதெல்லாம் ஒரு குடும்பமா, இது குடும்பம் மாதிரியா இருக்குது, நீ போயிட்டு அதை பண்ணு, நான் போயிட்டு இதை பண்றேன், நீ கக்கூச கழுவு, நான் பாத்ரூமை கழுவுறேன்டா, இதுதான் குடும்பமா, இது குடும்பமா அல்லது ஜென்ரல் ஹாஸ்பிட்டல்ல வார்டன் வேலை பண்றீங்களா, என்ன குடும்பம் என்று கேட்கிறேன்,
அதுக்காக கணவன் என்ன செய்வோம், மனைவி அடிமையாக்க கூடாது. என் வேலையை நீதான் பார்க்கணும், நீதான் செய்யணும். அவனா மனம் விரும்பி செய்யக்கூடிய நிலையில நீங்க என்ன செய்யணும், அதை சமைச்சுக்கொள்ளணும். அப்ப அல்லாவுக்கு அல்லாவின் தூதர் என்ன சொல்றாங்க, அவன் ஆர்டர் பண்ணா செய்ய. இன்னைக்கு ருசியா ஆக்கிட்டாங்க, எனக்கு இன்னைக்கு முடியாது, ஆர்டர் பண்றான், சமைச்சு வைக்க சொல்லி ஆர்டர் பண்றான். அப்ப நீங்க செய்யணுமா இல்லையா, செய்யணும். நீங்க முடியலன்னு சொன்னா அதை கன்வின்ஸ் பண்ற விதத்துல வரணும். எப்படி வரக்கூடாது, இன்னைக்கு எனக்கு ரொம்ப உடம்புக்கு முடியாம இருக்குது, இன்னொரு நாளைக்கு பார்த்துக் கொள்வோமா, இன்னைக்கு கடையால வாங்கி சாப்பிடுவோமா, கன்வின்ஸ் பண்ற மாதிரி வாங்க. அமைதிப்படுத்துங்க, அமைதிப்படுத்தி உங்களோட காரியத்தை சாதியுங்க. ஒண்ணு கொண்டுறீங்களா, நீங்க கட்டுப்பட வேண்டும் என்ற அந்த நிலையை மீறுகிறீர்கள். அந்த நிலையை மீறினால் நீங்க இப்ப ஒரு சிறந்த மனைவி என்ற கேட்டகரியில இருந்து வெளியே சென்று விடுகிறீர்கள். இன்னும் கட்டளை இடுவான் பல விஷயம், அதுக்காக இவன் கட்டளை இடுற பேர்ல மானத்தை மரியாதைய சூடு சொர்ணம் இல்லாத கட்டளை எல்லாம் போடக்கூடாது. அவங்களுக்கு ஒரு மான மரியாதை இருக்கும். இவனுக்கு இவன் குடும்பத்துல உள்ளவங்களோட நல்லா பழகணும் என்றதுக்காக இவளை திட்டி தீர்க்கிற, இவளை நாசமா கருதுற, இவளுக்கு நாசமா போட்டு பதுவா பண்ற ஆக்கள் கிட்ட போய் நீ கேட்டு பேசு அப்படி அப்படி இல்லை, அது முறை இல்லை. அதுக்கெல்லாம் ஒரு வழிமுறைகள் இருக்குது. அது படிப்படியா மெல்ல விஷயங்களை சொல்லி இவர்களை அமைதிப்படுத்தி அவனோட தவறை உணர வச்சு அவனுக்கு சலாம் சொல்ல வச்சுக்கொள்ளணும். மானம் மரியாதையை இலக்க வைக்கிற மாதிரி கட்டளைகள் போக கூடாது. அப்படி கட்டளைகள் போட்டா அவங்க கட்டுப்படணுமா, இல்ல ஒரு பேலன்ஸ்ல கொண்டு போகணும். குடும்பம் என்ற ஒரு பேலன்ஸ், இவர் ஆண் ஆதிக்கத்துல இருக்கக்கூடாது, அவ பெண் ஆதிக்கத்துல இருக்கக்கூடாது, ரெண்டும் பேலன்ஸ் பண்ணணும். அப்ப கணவன் கட்டளையிட்டால் கட்டுப்படக்கூடியவளாக மனைவி இருக்க வேண்டும். அந்த மனநிலையை வச்சுக்கொள்ளணும் பெண்கள். அவன் எனக்கு ஆர்டர் போடுற இடத்துல இருக்கிறான், நான் கட்டுப்படுற இடத்துல இருக்கிறேன் என்ற அந்த மனோநிலையில் ஒவ்வொரு பெண்ணும் வாழணுமா இல்லையா, அந்த மாதிரி வாழ்றாங்களான்னு கேட்டா மிக குறைந்து கொண்டு செல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நீங்க நல்ல மனைவி ஆகணும் என்று சொன்னா ஹஃபிலத்துஹு, கணவன் இல்லாத நேரத்தில் தனது கற்பை பாதுகாத்துக் கொள்வாள், தீயாக இருக்கணும். கணவன் இல்லாத நேரத்துல அந்த பெண் இன்னொருவருடன் பல்லிழிச்சு கொண்டு இருக்க கூடாது. கணவனோட கடுக்கடுப்பா இருக்கிறது, அவனை வேலைக்கு அனுப்பிட்டு பக்கத்து வீட்டுக்காரன் கூட ஐயேன்னு பல்ல இழிக்கிறது. இப்படி இழிச்சா நீ நல்லவளா நீ கெட்டவள் தான். அப்ப கணவன் இல்லாத நேரத்துல நீ என்ன பண்ணணும், கணவன் விரும்பக்கூடிய விதத்துலதான் நீ நடக்கணும். கணவன் இருக்கும் போது எப்படியோ கட்டுப்பாடோட இருப்பாயோ அந்த மாதிரி மனைவி நீ இருக்கணும் என்று இஸ்லாம் சொல்கிறது. உன்னுடைய கட்டை பறிகொடுக்கக்கூடிய விதத்தில் மனைவி இருக்கக்கூடாது. நீ அப்படி பெரும்பாலும் முஸ்லிம் சமூகத்துல இது ரொம்ப குறைவாக கட்டு பறி கொடுக்கக்கூடிய நிலை இருக்கும் என்றாலும் இன்று சமூக மன்றத்தில் ரிவர்ஸ்ல போகுது, எல்லாம் தலைக்கீழா மாறுது. எங்கடா இவன் வெளியே போறான்னு பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. எல்லா விதமான அனாச்சாரங்களும் வீட்டுக்குள்ளே அரங்கேறக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்கிறோமா இல்லையா. இதுக்கு என்ன காரணம், இவன் மேல ஒரு சரியான மரியாதை மதிப்பு அன்பு பாசம் வைக்க அவன் எங்க அவன் போறானா போன் பேசுறான். நீங்க சொல்றீங்க சாதாரண குடும்பங்கள் எல்லாம் படிச்ச படிச்ச குடும்பங்கள் எல்லாம் பெரிய பெரிய லெவல்ல இருக்கிறவங்க எல்லாம் பஞ்சாயத்து கொண்டு வா பேரோட ஊரோட சொல்ல முடியாது தானே கொண்டு வருவாங்க. நாங்க வெளியில இருந்து பார்த்தா ரொம்ப ஒத்துமையா வாழ்றாங்க இந்த தம்பதிகள்னு நினைப்போம். என்ன சொல்லுவாங்க தெரியுமா, மௌலவி நமக்கு ஒரு பொண்ணு பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு, அப்பதான் விஷயம் வெளியே வரும். என்ன விஷயம், எதுக்கு பொண்ணு பாக்குறீங்க, இல்ல இப்படித்தான் 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 என்று மனைவியை பத்தி சொல்ல ஆரம்பிப்பாங்க. சொல்ல ஆரம்பிச்சா ஒழுக்க சீர்கேடு. அவன் போன்லேயும் இருப்பாங்க, அவன் போனை வந்து விற்க மாட்டாங்க, கண்டவனோட செட் பண்றது ஒழுக்க சீர்கேடு தானே. நீங்க கட்ட பறி கொடுப்பது என்றால் வெறுமனே நீங்க உங்களோட கட்டில் சுகத்தை இன்னொருவருக்கு கொடுப்பது மாத்திரம்தான் கட்டை பறி கொடுப்பது என்பது கிடையாது. கற்புல பல விதங்கள் இருக்குது, பல படித்தரங்கள் இருக்குது. முதல் படித்தரம், நீங்க அந்நிய ஆண்களோட தேவை இல்லாம பேசக்கூடாது. தேவைக்கு பேசலாம், தேவைக்கு தாராளமா பேசுங்க. அந்நிய ஆண்களோட தேவைக்கு பேசலாம், யாரோடையும் பேசலாம். தனிச்சிருக்க கூடாது, ஒரு ஆணோட ஒரு பெண் தனியா இருக்க கூடாது. ஆட்டோல போறீங்க, எப்படி போறீங்க, தனியா தானே போறீங்க, இது கூடுமா? நீங்க ஆட்டோல சவாரி செய்றீங்க, ஒரு ஆணோட ஒரு பெண் தனியா போகலாமா? கேள்வி வருகிறது. என்ன செய்யணும், தனி தனிமை என்றது ஏற்படக்கூடிய நிலை இருந்தால் நீங்க அதை தவிர்ந்து கொள்ளதான் வேண்டும். ஏண்டா வெளி சமூக மன்றத்துல அது வந்து ஒரு வெளிப்படையான காட்சியாக பார்க்கும் பொழுது இல்ல பகல் நேரத்துல போறாங்க பிரச்சனை இல்லை என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால்
தனிச்சிருக்க வேணாம் என்று சொன்னா ஆட்டோல கூட நீங்க ஒரு அந்நிய ஆணுடன் தனியாக பயணம் செய்ய முடியாது. நீங்க இன்னொருத்தரை வச்சுக்கணும், இப்படிதான் நீங்க உங்களோட பயணத்தை மேற்கொள்ளணும். அப்ப எந்த அளவுக்கு இஸ்லாம் அந்த கட்டுப்பாடுகளோட அந்த தரத்தை பாருங்க, ஒழுக்கத்தை கட்டு பேணணும் என்று சொன்னா இதுல பேணுது. குலைந்து குலைந்து பேசாதீர்கள் இஸ்லாம் சொல்லுது, பேசுங்க. பேசும்போது குரலை சரி செஞ்சு கொள்வாங்க. வீட்டுல கடா கூடான்னு பேசுறேன் பேசுறது, யாராவது ஒருத்த வந்து என்ன வாங்க போக அப்படி அப்படி குலைகிறது. அந்த வாய்ஸ் எல்லாம் பாருங்க, சாதாரண பேசுவாங்க. நீங்க போன் பேசும்போது பாருங்க, ஒரு ராகத்துல குரல் மாறுறது. என்ன இது, எதுக்கு யாருக்கு நீ ராகம் காட்டுறாய்? உன்ன மாப்பிளைக்கு ராகம் காட்டு, மாப்பிள்ளைய வச்சு நான் கவிதை பாடுறேன் நீ ரசிக்கிறியான்னு கேளுங்க. கேப்பீங்களா? எப்பயாவது கேட்டது உண்டா? மாப்பிளைய வச்சு கவிதை சொல்லுங்க, இன்னைக்கு தாளாத்த வருவாங்கன்னு கேளுங்க. மாப்பிள்ளை கிட்ட சிரிப்பு வருது ஏன்டா? இது நடக்கவே நடக்காது. குடும்பத்துல ஒரு மனைவிய பாட சொல்லி கணவன் ரசிப்பானா? நீ பாடுமா பாடு, ஓ இனிமையான குரலை நான் கேட்கிறேன். அவன் வந்து புது மாப்பிள்ளைக்கு என்ன நடக்கும்? அம்மாடியோ நீ பாடவே பாடாது, வாழ்க்கை முழுக்க நீ வந்து ஊமையா கிடந்தாலும் பரவாயில்லன்னுவான். இவனுக்கு குரல் இருக்கும், இவரும் மாப்பிள்ளையும் சரி கட்டுவாரு குரலை. என்ன எப்ப சரி கட்டுவாரு? ஒரு கோல் வரும், ஸ்பெஷலான நம்பர் வந்து வந்தீங்க, குரல் கொஞ்சம் வித்தியாசம். இவன் வந்து குரக்க குரலா இருக்கும் பேசினா, அல்லது ஒரு கம்மின குரலா இருக்கும். இவர் ராகத்தை எடுப்பார். எஸ் பி பாலசுப்ரமணியம் தானே இவரு, பாலசுப்ரமணியம் பரம்பரை. அப்படி ராகம் எடுத்து பேசுவாரு. நீயும் செய்யக்கூடாது, நீயும் செய்யக்கூடாது. குறிப்பாக குரல்ல ஒரு வளைவு பெண்களுக்கு இருக்குது. ஆண்களுடைய குரலும் பெண்களுடைய குரலும் வித்தியாசம் தானே, அப்பதான் அந்த அட்ராக்ஷன் நடக்கும். அதுக்காக பொம்பளையுடைய குரல்ல கொஞ்சம் டெசிபல் அங்கெல்லாம் கூட்டி குறைச்சி எல்லாம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்துருக்கிறான். ஆம்பளை போல குரல் வந்து ரொம்ப கடினமான குரலா இருக்காது. ஏற்கனவே உங்ககிட்ட குரல்ல நளினம் இருக்குது, இந்த நளினத்தை இன்னும் டியூன் பண்ணி அடுத்தவனோட பேசும்போது பேசணும். அடுத்தவனோட தான் ரஃபா பேசணும். பக்கத்து வீட்டுக்காரனோட பேச போற ஐயே குறைதகு எண்ட எண்ட இப்படி கடினமான குரல்ல பேசணும். அவன் நினைக்கணும் இது ஒரு கடினாய், கடிச்சாலும் கடிச்சிரும், கிட்ட நெருங்கிட கூடாது. இந்த உணர்வு வரணுங்க, அப்பதான் அவன் பாதுகாப்பு இருக்கும். இது அவனோட பேசும்போது குறைகிறது, மாப்பிளோட பேசும்போது குறைக்கிறது. எல்லாம் மாறி மாறி நடக்குதா இல்லையா? அப்ப இதெல்லாம் கட்டை பாதுகாக்கிற விஷயங்கள், நீங்க அறியாம செய்யலாம். சில காரியம் என்ன நினைப்பீங்கன்னா, ஏன் மாப்பிள்ள தானே, அவன் என்னத்தை பார்த்து என்னத்தை ரசிக்க, அவன் முன்னுக்கு நான் எப்படி இருக்கிறான் என்ன நினைக்கிறது. இதே அடுத்தவன் முன்னுக்கு சின்ன கோயில் சித்ரா மாதிரி இவங்களோட குரல் அப்படியே அப்படியே டியூன் பண்ணி பேசினால்தான் அவங்க டீசன் டிசிப்ளின் ரொம்ப நல்ல ஒரு குடும்பத்தில் இருக்கிறாங்கன்றதா கணக்கு போடுவாங்கன்னு இவன் நினைக்கிறான். இது ஆபத்தின் முதல் படி, இதை செய்யக்கூடாது. அப்ப கட்ப பாதுகாக்கணும். அதே போன்று அவசியம் இல்லாம தனிமையில பேசுறது, சேட்டிங் பண்றது, தேவை இருந்தா எவனோடையும் பேசு, தேவையில்லையா எவனோடையும் பேசாது. ஆணுக்கு தான் பெண்ணுக்கும் தான், தேவை இருந்தா பேசுங்க, பிரச்சனை இல்ல. மார்க்கம் வந்து தடுக்காது. ரசூலா கிட்ட கேள்வி கேட்டாங்க பெண்கள், பல அந்தரங்க விஷயங்கள் எல்லாம் கேள்வியா கேட்பாங்க. ரசூலா பதில் சொல்லுவாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பின்னாடி இருந்து சைக்கிள் செய்வாங்க, இதெல்லாம் கேட்டாதீங்க, மானத்தை வாங்காதீங்கன்னு சைக்கிள் செய்யறவங்க எல்லாம் கேள்விகள் வரும். ஆனா தேவை இல்லாம ஒரு வார்த்தை பேசுறது ஹராம், கவனிக்கணுமா இல்லையா இதை பார்க்கணும். அப்ப பெண்கள் ரொம்ப கவனமாக தன்னுடைய விஷயங்கள் இருக்கணும். இதுல உச்சகட்டம் தான் கணவனுக்கு கொடுக்க வேண்டிய சுகத்தை கணவன் இல்லாத நேரத்துல இன்னொருத்தனோட பகிர்ந்து கொள்வது. இது எந்த ஆணும் அங்கீகரிக்க மாட்டான், ரொம்ப ரோஷம் கொள்வான். இது வெறுப்பின் உச்சகட்டத்துக்கு போயிடும். இதனுடைய விளைவாக கொலை கூட நடக்கிறான். ரொம்ப கவனமா, இவ்வளவு ஒரு ஆம்பளே ரோஷமா யோசிக்கும் போது அல்லாஹ் யோசிக்க மாட்டானா? அல்லாஹ் எவ்வளவு யோசிப்பா? என்னதான் தெரிஞ்ச பழகின யாரா இருந்தாலும் இந்த தொட்டு பேசுற கதை, அவங்களோட நெருங்குற கதை, உரசி கொண்டிருக்கிற கதை, குடும்பங்களை கெட் டுகெதர் நடக்கும். அப்படியே உரசுறது வந்து, நீயும் உரசு நானும் உரசு, மகரம் பாக்குறல்ல, அஜ்னபி பாக்குறல்ல, எல்லாட்டையும் முன்னுக்கு ஒழுங்கா முக்காடையும் போடாம, இந்த இதெல்லாம் சரி வராது இஸ்லாத்துல. உனக்கென்ற ஒரு சுயமரியாதையுடன், ஒரு கட்டுப்பாடுடன், கண்ணியத்துடன் வாழ்வதற்கு இஸ்லாம் வழிகாட்டு இருக்குது. அதை யோசித்து நீ வாழ வேண்டும். இவன் எந்த நேரம் இருந்து கொண்டு ஏ அங்கிட்டு போ இங்கிட்டு போ மேல முட்டா வேண்டு கணவன் சொல்ல வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி சொன்ன உடனே போய் அவனுக்கு ரோஷம் வந்துடும் பாருங்க. இந்த இது ஒரு கேஸ், எப்ப பார்த்தாலும் என்னைய ஃபாலோ பண்ணிக்கொண்டே சந்தேக பார்வையிலே அடிக்கும். அவன் மார்க்கத்தை நினைச்சு சொல்லுவான், அவன் கட்டுப்பாடு நினைச்சு சொல்லுவான், அவன் ரோஷம் அது.
அதுக்கு நீங்க உதவி செய்யதான் வேண்டும் என்றதை நாங்க பாக்குறோம். அடுத்தது அல்லாவே சொல்றான் குர்ஆன்லாத்து காணித்தார், நல்ல மனைவிமார்கள் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் எதை கொண்டு பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டானோ அதை மறைவிலே பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கணவன் இல்லாத நேரத்தில் இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருந்து தப்பவளுக்கு உள்ள அந்த ஸ்டெப் வரை காட்டும் போயிடக்கூடாது. என்ன அதுக்கு வழிவகுக்கும் இதுதானே. அப்ப இதுல இருந்து நீங்க என்ன செய்யணும், தடையை போட்டுக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. இதுல முதல் காட்டின போடுறது இஸ்லாம் பாருங்க, இந்த கற்ப பாதுகாக்கிறதுக்கு வக்குல்லில் மூமினாத், மூமினான பெண்களுக்கு நபியே சொல்லுங்க, யஅவுன மின் அபுசாரிஹின்ன, பார்வைகளை தாழ்த்தி கொள்ள வேண்டும், வயஃபல்ல ஃபுரூஜஹுன்ன, கட்டை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஆனா விசேஷம் என்னன்னா இதே கட்டளை ஆண்களுக்கும் உண்டு. மூமினான ஆண்களும் பார்வையை தாழ்த்தணும், கற்ப பேரணும். அவருக்கு கற்பு இல்லாம அவர் நினைச்ச மாதிரி இருப்பாரு, நினைச்சவங்களோட எல்லாம் பேசுவாரு, நினைச்ச மாதிரி அவரும் குறைவாரு, அவரும் குறைவாரு, அவரும் வந்து போட்டோ எல்லாம் நினைச்சவங்களோட எல்லாம் ஷேர் பண்ணுவாரு, நினைச்ச நேரத்துல எல்லாம் நினைச்சவங்களோட சட்டிங் பண்ணுவாரு. இவ மட்டும் பாதுகாப்பா இருக்கணும் அப்படி கிடையாது. இதுல சரிசமம் தான். அவரும் பார்வையை தாழ்த்தணும், மனைவியை கூட்டிக் கொண்டு போவாரு, ரோட்ல ஒரு அழகான பெண் கூட இப்படி கண்ணு உருண்டு கொண்டு போறதுக்கு கண்ணை உருட்டுவாரு வேற மாக்கள். ஒரு தடவை பார்த்துப்படும், பார்த்துப்பட்டா அவுது பில்லாஹி மின ஷைத்தான் ரஜீம் மனசார சொல்லி கூட திரும்ப வேண்டியதான். பார்வை திரும்ப திருப்பணும். நபிகள் நாயகத்திடம் சஹாபாக்கள் கேட்கிற அல்லாஹ்வின் தூதர் தற்சவேகமாக எதிர்ச்சையாக ஒரு பெண்ணை பார்த்துட்டா என்ன செய்யறது அப்படின்னு கேட்கிறாங்க. அவங்க மனிதர்கள் தானே. ரசூலுல்லாஹி என்ன சொன்னாங்க, இஸ்ரி பத்து சாரக்க, உன்னோட பார்வையை திருப்பிக்கோ, டேர்ன் பண்ணு. இப்படி பார்த்தா உண்டு வந்து நிக்குது. இன்னைக்கு இலங்கையில இருக்கிறது போல உடுக்குற உடுப்பு பாருங்க, உடுப்பா உடுக்குது வல்ல அம்மனத்தோட கிடக்குது. ரோட்ல போனவர் கற்ப பாதுகாத்து கொண்டு பார்வை பாதுகாத்து கொண்டு போகக்கூடிய சூழ்நிலையா இருக்குது. சின்ன குழந்தைகளுக்கு கூட என்னது, அவங்க டிரெஸ் அணிவிக்கிறாங்க, உள்ளாடையதான் வெளியாடையாக அணிவிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். அப்ப ரொம்ப சீர்கேட்டாக குறிப்பாக இந்த பாலிவுட் ஹாலிவுட் சினிமாக்களுடைய தாக்கம், இந்தி படங்களுடைய தாக்கம் சிங்கள சமூகத்துல ரொம்ப கூடுதலான ஆதிக்கம் செலுத்துது. அந்த தாக்கத்தின் காரணமாக அதே போன்ற இந்த சமூக ஊடகங்கள் டிக்டாக் இது போன்ற ஊடகங்கள் இன்ஸ்டாகிராம்ல வரக்கூடிய இந்த கூத்துகளை வச்சு எல்லாரும் என்ன செய்யறாங்க, ரொம்ப டிரெஸ்ல மோசமா போறாங்க. தச்சமையா பார்த்துப்படுது, பார்வையை திருப்பணும். அதே வேலை இவரும் செய்யணும். ஒரு ஆம்பளை போறான், கொஞ்சம் பாக்குறதுக்கு வெள்ளையும் சொல்லையுமா இருக்கிறான், பாக்குறதுக்கு பிரேஸ்லெட் ஒன்று வேற போட்டு இருக்கிறான், கொஞ்சம் ஐபோன்ல 15 Pro Max வச்சிருக்கிறான். இப்படி கண்ணை உருட்டினா நீயும் உருட்டக்கூடாது, கண்ணை நீயும் உருட்டக்கூடாது, அவனும் உருட்டக்கூடாது, ரெண்டு பேருக்கும் நான் ஆர்டர். பார்வையை தாழ்த்து அப்ப நீ என்ன பண்ணணும், திருப்பி கொள்ளணும். ஆனா மாப்பிள்ளை என்ன நினைப்பாருடா, கணவன் பொண்டாட்டு இப்படியே தலையை குளிச்சு கொண்டு நடக்கணும், இவர் இப்படி போவார், பராக்கு பார்த்துக்கணும், பராக் 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 பார்த்து கொண்டு போவாரு. இப்படி நீ இருக்க கூடாது, அவள் நினைக்க கூடாது, நான் அவளே தானே பாக்குறேன், அவன் நல்ல கியூட்டான ஒரு போய் வர்றாரு, நல்ல ஸ்லிம்மா இருக்கிறாரு, நல்ல பொடி அப்படி ஜிம் பொடியா இருக்குது, நீ பாப்பியா ரசிப்பியா, அது மாறாம தான் பார்வை திருப்பணும். அல்லாஹ்வு தஆலா ரெண்டு சாராருக்கும் இந்த ஆர்டரை போடுறான். குறிப்பாக பெண்கள் பார்க்க ஆரம்பிச்சாண்டு வைங்க, ஆண் பார்த்தா பெண் வந்து ஒரு ஜாதி சைக்கோ கேஸ் போல பார்வையை வந்து ரொம்ப சாப்பா வச்சிருக்குதுன்னு சொல்லி திட்டி கொண்டு கூட போவா. பொம்பளை வந்து ஒரு ஆம்பளை பார்த்து வைங்க, அவனுக்கு மெசேஜ் போயிடும். ஆம்பளை என்ன நினைப்பான், இவ வந்து நம்மளை பாக்குறாள், நம்மளுக்கு ஓகே சொல்றாள், அப்ப நம்ம ஃபாலோ பண்ணலாம். அவன் என்ன செய்ய பார்ப்பான், ஃபித்னாட அந்த வாசல் கேட்டை உடைச்சு கொண்டு வந்துருவான். குறிப்பாக பெண்கள் நீங்க பார்வையில கவனமா இருக்கணும். அதுல நாங்க இந்த ஃபேஸ் கவர் வேணான்றோம், மார்க்கத்துல இல்லைன்றோம், நபிகள் நாயகத்தின் மனைவிமார்களுக்கு மட்டும்தான் சொல்றோம். இந்த ஃபேஸ் கவர் பண்ணி சில பெண்கள் போவாங்க, அவங்களோட பார்வை அவங்க சாதாரணமாக யதார்த்தமாக பார்த்தாலும், தப்பான எண்ணத்தோட பார்க்காம யதார்த்தமான பார்வையில ஒரு ஆணை பார்த்தாலும் அவட கண்ணு மட்டும்தானே உருளும். அந்த கண்ணை வந்த பார்வைக்கு என்ன செய்யும், ஒரு ஈர்ப்பு கொடுக்கும். பார்த்துக்கோமா இல்லையா, நிறைய சமூகங்கள் நடக்குதே இல்லையா. அப்ப அவங்க கூட ஃபேஸ் கவர் என்ற பேரை நீங்க ஃபேஸ கவர் பண்ணதுனால நீங்க கண்ணை வந்து எங்கே உருட்டலாமே நினைக்க கூடாது. மார்க்கத்துல ஃபேஸ் கவர் கிடையாது, ரசூலுடைய மனைவிமார்களுக்கு மட்டும்தான். அப்படியே நீங்க போட்டுட்டீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல நீங்க போட்டீங்க, நீங்க சரி காண்றீங்க போட்டீங்க என்று வைத்துக் கொள்வோம். நீங்க மூஞ்ச மூடினதுனால கண்ணை இஷ்டத்துக்கு உருட்டலாமா, உருட்ட முடியாது. கவனமாக இருக்க வேண்டும், பார்வையை தாழ்த்த வேண்டும். நீங்க போடணும் கேட்டுல கண்ணுக்கு தான் போடணும். யா அதுன்னு அபசாரிகின்ன, அவட பார்வைக்கு திரை போட வேண்டும். அல்லாஹ் சொல்கிறான், பார்வைக்கு திரையை போடு, பணிஞ்சிக்கோ என்று அல்லாஹ் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம்.
அடுத்து அது சூரா அஹ்சாப்ல 33வது அத்தியாயத்துல 35வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், முஸ்லிமான ஆண்கள் முஸ்லிமான பெண்கள் என்று அல்லாஹ் ஒரு பட்டியலை போட்டுட்டு, வல் ஹாஃபிலீன ஃபுரூஜஹும் வல் ஹாஃபிலாத், யாரு தன்னுடைய ஃபுரூஜுகளை கற்புகளை பாதுகாத்துக் கொள்கிறார்களோ அத்தகைய ஆண்களுக்கும் பெண்களுக்கும் அல்லாஹ் மறுமையில மன்னிப்பு கொடுப்பான், பரிசு கொடுப்பான். அப்ப ஃபுரூஜ் என்பது கற்பு என்பது ஆம்பளைக்கும் உண்டு பெண்களுக்கும் உண்டு, ரெண்டு பேருக்கும் கற்பு இருக்குது. அப்ப ரெண்டு பேரும் தன்னுடைய கற்பை பாதுகாத்துக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் என்பதை இந்த செய்தியில இருந்து பார்க்கிறோம். அடுத்ததான் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, உங்களுக்கு உங்களுடைய மனைவிமார்கள் மீது சில கடமைகள் உள்ளன, வலி நிசாய்க்கும் அலைக்கும் ஹக்கா, உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்கள் மீது சில கடமைகள் உள்ளன. அது என்ன கடமை? அல்லாயோ தீன ஃபுருஷக்கும் மன் தக்ரஹூன, அவங்க நீங்கள் எதை வெறுப்பீங்களோ அந்த ஆக்களுக்கு நீங்க வெறுக்கக்கூடிய விதத்தில் உங்களுடைய படுக்கையை மனைவி என்ன செய்யக்கூடாது, அடுத்தவங்களுக்கு கொடுத்துடக்கூடாது. அதே போன்று நீங்கள் வெறுக்கக்கூடிய ஆண்களை வீட்டுக்குள்ளே அவங்க அனுமதிக்க கூடாது. இது பெண்கள் மீது சுமத்தப்பட்ட கடமை என்றார்கள். ரெண்டு சொல்றாங்க ரசூல் இந்த இடத்துல, ஒண்ணு படுக்கையை அடுத்தவனுக்கு கொடுத்துடக்கூடாது, அதுல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும். நல்ல பெண்களாக இருந்தா, முஸ்லிமான மோமினான சாலிகான பெண்களா இருந்தா, எவ்வ என்ன சொல்லி மயக்க வந்தாலும், என்ன சொல்லி கடலையை போட்டாலும், என்ன சொல்லி பூ பறிச்சாலும், நம்ம சமூக வழக்கத்துல சொல்றதா கவனமாக இருக்கணும், ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும், திடிவாதமா இருக்கணும், கணவனுக்கு துரோகம் செஞ்சிடக்கூடாது. அதே போல இன்னொரு விதமான துரோகம் தான், நீங்க படுக்க ஷேர் பண்ற அளவுக்கு போவாட்டிலும் நீங்க என்ன செய்வீங்க, கணவன் விரும்பாத ஒருத்தர வீட்டுக்குள்ள அனுமதிப்பீங்க. கணவன் ஒருத்தரை விரும்பல, ரிலேஷன் கூட இருக்கலாம், நீங்க வீட்டு கூட எடுக்கலாம், அவன் விரும்பலையே, அவர் விரும்பி நீங்க எப்படி அனுமதிப்பீங்க? நாளைக்கு என்ன செய்வான் தெரியுமா, அவன் உங்க மேல குறை சொல்றதுக்கு பார்த்துக்கொண்டே இருப்பான். இதே காரணம் காட்டி உனக்கு அவனுக்கும் தொடர்பு, அதனால நான் அவனை விவாகரத்து செய்யறேன். உங்களுக்கு அதனால கணவன் தன்னுடைய நண்பர்கள் சில வட்டாரங்களை வச்சிருக்கும், அந்த நண்பர்கள் அந்த நட்பு வட்டாரம் வீட்டளவுக்கு வந்து மனைவியோட கூட அந்த நட்பு வந்து என்ன செஞ்சுக்கும், நீடித்து போயிருக்கும். கணவனுக்கு பிறகு வெறுப்பு உண்டாக்கும், இன்னொரு வர தேவையில்லையே, இவன் வந்தா ரொம்ப கொலகொலன்றானே, நம்ம மனைவியோட ரொம்ப நெருக்கமா பேசுறாங்க, நமக்கு பிடிக்கலையே என்று நினைச்சா மனைவி சுதாரிச்சுக்கொள்ளணும், இவருக்கு இந்த ஆள் வர்றது விருப்பம் இல்ல. அப்ப கணவன் இருக்கிற நேரத்திலையும் இல்லாத நேரத்திலையும் அவன் வந்தால், இவங்க கணவன் இருக்கிற நேரத்துல வந்தா அவன் விருப்பத்தோடு அனுமதிக்கலாம், இல்லாத நேரத்துல வந்தா என் ஹஸ்பண்ட் இல்ல அவர் இருக்கும் போது வாங்க, கட்டம் ரைட்டா சொல்லிருங்க. அவன் உங்களை பத்தி என்ன நினைச்சாலும் பரவாயில்ல, உங்களை பகைச்சாலும் பரவாயில்ல, என்ன நீங்க யாரோட வார போறீங்க கடைசி வர காக்கும், உன கணவனோட தானே. அப்ப கணவனுக்கு எது வெறுப்பு உண்டாக்குமோ அந்த காரியத்தை நீங்க செய்யக்கூடாது. அது நட்பு வட்டாரத்துல இருக்கும், குடும்ப வட்டாரத்துல சில ரிலேஷன்ஸ் இருப்பாங்க, உறவுகளை பேணி வர சொல்லி இஸ்லாம் சொல்லுது. சில பேர் வருவதை கணவனுக்கு விருப்பம் இல்லைன்னு வைங்களே, அவங்களையும் இது குறிக்கும். அப்ப கணவன் விரும்பாம அனுமதிக்கல, கணவன் பொறுப்புல இருக்கிறா, கணவனுக்கு அதை எத்தி வைக்கலாம், நீங்க என் உமாவை விருப்பம் இல்லதான், என்னென்றால் என் உமா தானே, என் அக்கா தானே, என் சகோதரி என் தங்கச்சி தானே, என் சகோதரி தானே, என் சகோதரன் தானே. மனைவிட ஒரு சகோதரன் அபலாக்கர் இருப்பான், அவன் வந்து வேலைக்கு போக மாட்டான், எப்ப பாரு அவன் சும்மாவே இருப்பான், இருக்கிற சொத்தை அழிக்கிறது அவன் வேலை, அவனை எனக்கு விருப்பம் இல்லாம இருக்கும், என்னன்னாலும் என் தம்பி தானே, அவர் வந்து வரும்போது நீங்க ஒண்ணு சொல்ல வேணாம், எனக்கு அனுமதி தாங்க வர, இப்படி சொல்லி கன்வின்ஸ் பண்ணி கொள்ளணுமே தவிர, அது என்னென்றால் என் உறவை பேருமாறு இஸ்லாம் சொல்கிறது என்று சொல்லி நீ வர நீ வந்தாவா பரவாயில்ல என்று சொன்னா அவன் என்ன பண்ணுவான், உங்களை விட்டு தூரமாகிறதுக்கு அதை காரணமாக்கி கொள்வான். அப்ப நீங்க மார்க்க ரீதியாக அவர் சில தடைகளை போன்ற மாதிரி வந்தாலும் விளங்க வைத்து பேசி கன்வின்ஸ் பண்ணி அந்த காரியத்தை செஞ்சு கொள்ளுங்க. அவன் வெறுக்கிற ஒருத்தனை நீங்க வீட்டுக்குள்ள அனுமதிக்க இயலாது இஸ்லாம் சொல்வதை பார்க்கிறோம். அடுத்தது அலா வஹக்கும் அலைக்கும், உங்களுக்கு அவர்கள் மீது உள்ள கடமை என்ன தெரியுமா, அவங்களுக்கு அழகான முறையில் டிரெஸ் கொடுக்கறதும் சாப்பாடு கொடுக்கறதும் அவனை கடமை. டிரெஸ் கொடுக்கணும், நீங்க தான் சாப்பாடு கொடுக்கணும்,
அப்ப அதனாலதான் நான் சொல்கிறேன், மனைவிமார்கள் சமைத்து கொடுப்பது அவர்கள் மீது கடமை அல்ல, தாம் கொடுக்கணும். இவரு இவர் தான் சாப்பாடு கொடுக்கணும், இவர் தான் டிரெஸ் கொடுக்கணும், நீ போயிட்டு வாங்கிக்கோன்னு சொல்ல முடியாது. இவர் தான் கூட்டி போயிட்டு வாங்கி கொடுக்கணும். இவர் மீது டிரெஸ்ஸுக்கும் சாப்பாட்டுக்கும் வழி செய்வது இவர் மீது பொறுப்பு. அதுக்காக மனைவி கணவனுக்கு உதவி செய்யலாமா இல்லையா? இவரு சமைச்சும் தரணும், காசும் சம்பாதிக்கணும் என்றா எப்படி சம்பாதிப்பான்? ஒரு சமைச்சு தர்றதுக்கு வீட்டுல அரணால் வந்து இருந்து வேலை செஞ்சா அவ யாரு வந்து சம்பாதிக்க போறது? சம்பாதிச்சும் கொடுக்கணும், ஒரு செலவழிக்கவும் வேணும், சாப்பாடும் கொடுக்கணும், எல்லாம் கொடுக்கணும். அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? பொதுவான அண்டர்ஸ்டாண்டிங் என்னது? அண்டர்ஸ்டாண்டிங் என்ன சொன்னா, மனைவி கணவனுக்கு சமைச்சு கொடுப்பது மனித குலத்தினுடைய இயல்பான பழக்கமா இருக்குது. அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இஸ்லாம் எதிர்க்கிற. ஆனா ஒருத்தி முடியாது என்கிறாள். முடியாது என்ற நிலையில இவர் கடனை கொண்டு வேலை வாங்குற மாதிரி வாங்க இயலாது. நீனும் ஹெல்ப்புக்கு தான் கேட்கணும், அவனும் உனக்கு ஹெல்ப் தான் பண்ணணும். எப்படி அண்டர்ஸ்டாண்டிங் உருவாக்குதுன்னு பாருங்க. அஸ்மா பின் அபிபக்கர் ரலியல்லாஹு அன்ஹா வந்து தன்னுடைய கணவனுடைய விளை நிலங்களுக்கு அந்த குதிரைகளை மேய்க்கிறது, ஒட்டகங்களை மேய்க்கிறது, தண்ணீர் நீர் பாய்ச்சுவது, தண்ணீர் சுமந்து கொண்டு வருவது, நிறைய கஷ்டப்பட்டு செஞ்சாங்க தானே. ஆனா அவருக்கு வந்து கொஞ்சம் ஜுபைர் ரலியல்லாஹு அவன் கொஞ்சம் ஓவரா தான் வேலை வாங்கிட்டாங்க. ஏன்னா இவங்களுக்கு ஒரு அடிமையை கொண்டு வந்து அபுபக்கர்னு விடுதலை கொடுத்தோடனே நான் அடிமையிலிருந்து விடுதலை ஆன மாதிரி பீடிங் வச்சிருந்தாங்க. அப்ப அடிமை நடத்துற மாதிரி நடக்கக்கூடாது. டோட்டல் அண்டர்ஸ்டாண்டிங்ல போகணும். நீங்க தான் உணவு கொடுக்கணும், நீங்க தான் உடை கொடுக்கணும், நீங்க தான் செலவழிக்கணும். அப்ப செலவழிச்சு உடை உணவு நான் கொடுக்கறதா இருந்தா பிசிக்கலாவே இருந்து நான் செய்ய போனா எல்லாம் கலெக்ட் ஆகிரும். நீங்க அண்டர்ஸ்டாண்டிங்ல என்ன பண்ணுங்க, சமைச்சு கொடுங்க. உடுப்புக்கு காசு கொடுக்கறானா, நீங்க வாங்கி கொள்ள முடியுமா வாங்கிக்கோங்க, தச்சு கொள்ள முடியுமா தச்சுக்கோங்க, பக்கத்து வீட்டுக்காரைக்கு கொடுத்து தக்கணுமேனா தச்சு எடுத்துக்கோங்க, அதுக்கு ஹெல்ப் கேட்டுக்கோங்க கணவனுக்கு. இப்படி அண்டர்ஸ்டாண்டிங்ல அதை பண்ணுங்க. அண்டர்ஸ்டாண்டிங்ல தான் அதை பண்றா என்றதை நீங்க புரிஞ்சு நீங்க அவர் மீது அதை சுமத்தி கட்டாய கடமை செய்யாட்டி டிவோர்ஸ் தான் ஆக்கி வைக்கல. இன்றைக்கு நண்பர்கள் வருகிறார்கள், சமைச்சு வை இல்லைன்னா டிவோர்ஸ். இப்படி பண்ணலாமா? இந்த வேலைக்கு இஸ்லாத்துல இடம் இல்லை. இவன் ஒழுங்கான கணவன் இல்ல, இவன் இஸ்லாத்தை ஒழுங்கா கடைபிடிக்கல. நீங்க நினைக்க அந்த ஹெல்ப் எடுத்துக்கொள்ளணும், அது எடுத்துக்கொள்ற விதத்துல எடுக்கணும். கடமை இல்லாத ஒன்றை அண்டர்ஸ்டாண்டிங்ல ஹெல்ப் பண்ணி கொடுறாங்கன்னா அதுக்கேத்த அண்டர்ஸ்டாண்டிங் நீங்க வச்சீங்கன்னா அவங்களும் உங்களுக்கு உதவி செய்யலாம், தாராளமா உதவி செய்யலாம். பெண்கள் யாராவது இந்த இந்த முஸ்லீம் சமூகத்துல கணவனுக்கு சமைச்சு கொடுக்கலாம் முடியாதுன்னு சொல்லி கொண்டிருக்கிறாங்களா? ஒருத்தரும் சொல்லல. எந்த முஸ்லீம் சமூகத்துல பொருளாதாரத்தை திரட்டுறதுக்கு பெண்கள் எல்லாம் நீங்க போயிட்டு வேலை செய்யணும்னு முஸ்லீம் சமூகத்துல கணவன்மார்கள் பெண்களுக்கு கட்டளை போடுறாங்களா? இவங்களா வீட்டுக்குள்ள இருக்கிறா, வெளியே போகணும், படிச்சுக்கிறோம், டிகிரி எடுத்துக்கிறோம், பட்டம் எடுத்துக்கிறோம், அதை கொஞ்சம் வெளியில எல்லாம் அப்ளை பண்ணணும் என்று நினைச்சு போவாங்களே தவிர, யாராவது கணவன் வந்து நீ சம்பாதிச்சு வந்தா தான் உனக்கு சாப்பாடு, நான் சம்பாதிச்சா எனக்கு சாப்பாடு, ரெண்டு பேரை சம்பாதிச்சதான் பிள்ளைகளுக்கு சாப்பாடு, இப்படி இஸ்லாமிய சமூகத்துல இருக்குதா? முஸ்லீம் அல்லாத சமூகத்துல இருக்கும். பரக்கத்தை தொலைக்கிறாங்க, நிம்மதிய தொலைக்கிறாங்க, அந்த குடும்ப வாழ்க்கையில அந்த ஒத்துமையை தொலைச்சு கொண்டிருக்கிறாங்க. உள்ள குழந்தைகளை பாச நேசத்தோட வளர்க்கிற அந்த வளர்ப்பு இல்லாம போகுது. இஸ்லாமிய குடும்பம் ஒரு சீரான செட்டப்பை உருவாக்கி வச்சிருக்குது. இன்னும் சொல்ல போனால் கணவன்மார்களை சரியா புரிஞ்சு பெண்கள் மனைவிமார்கள் நடந்தீங்கன்னா நீங்க தான் ராணி. உங்களை ராணி மாதிரி வைப்பான், ராணி மாதிரி வைக்கணும் அவன். அப்படித்தானே இஸ்லாம் சொல்லுது? ஒரு ராணி எப்படி நிம்மதியாக சுதந்திரமாக இருக்க முடியுமோ அந்த மாதிரி கணவன் அந்த சுதந்திரத்தை கொடுப்பான். அப்படித்தானே இஸ்லாமிய சமூகத்துல வருது. அதுல சில பேர் இந்த விஷயங்களை சரியா புரிஞ்சு கொள்ளாம மாற்றங்கள் செய்து கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அடுத்தது அலங்காரங்கள் வெளிப்படுத்தக்கூடாது. பார்வையை தாழ்த்து சொல்லிட்டல்லாம் பார்வையை தாழ்த்துங்க, கட்டை பேணுங்க, வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர நீங்கள் அலங்காரத்தை வெளிப்படுத்தக்கூடாது. நீங்கள் ஹிமார்களை மேனியில் போட்டுக் கொள்ளுங்கள், மார்பகங்கள் மீது போட்டுக் கொள்ளுங்கள், தலையிலிருந்து போடணும், கீழே தொங்கணும் என்று அல்லாஹ் சொல்றான். இப்ப அல்லாஹ் என்ன சொல்றா, அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது. பெண்கள் எல்லாம் இதை கடைபிடிக்கிறாங்களா? கண்ணுல மை பூசி வராத பெண்கள் யாரு? ஒரு சுருமாவசனி எடுத்து போட்டுக்கொள்வது குறைந்தபட்சம், கொஞ்சம் பவுடர் பரவாயில்லைங்களே, அது இந்த வேர்வையோட எண்ணெயோட வர்ற மூஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கணும்ன்றதுக்காக போடுறது, அது பிரச்சனை இல்லை. அதுக்காக
நீ இயற்கையா கருப்பான நிறத்துல இருக்கிறீங்க, வெளியே போகும்போது சனதுகள் திடீரெண்டு அந்த என்ன பொட்டி வெள்ளை கலருக்கு வருது, பொட்டி அடிச்சா வெள்ளம் வருமே வீட்டுல அந்த மாதிரி கலர்ல வருதுங்க. தப்பி தவறி ஒரு சவரத்துல முட்டிப்பட்டா அந்த சவறு ஃபுல்லா பச்சாகும், அவ்வளவு கெமிக்கல் இருக்குது. அவங்க இந்த மாதிரி எல்லாம் அலங்காரத்தை வெளிப்படுத்த அசிங்கம், உண்மையிலே அசிங்கம். அழகா இங்க சொல்லுங்க பாபா, அது அழகா இந்த மேக்கப் பெண்டு அலங்காரம் ஜீனத்துண்டா, பெண்களுடைய இயற்கையான அழகு இல்ல. இயற்கையான அழகுக்கு வந்து ஜமீல் என்றுவாங்க, உசுல் என்றுவாங்க, ஒரு வார்த்தைகள் வரும். இது எதை குறிக்குது? இது ஜீனத்தை எக்ஸ்ட்ரா போடுறது, அலங்காரம் இருக்கிற ஃபேஸுக்கு எக்ஸ்ட்ரா எதையாவது போட்டு அதை என்ன செய்யறது, கோலமாக்கி காட்டுறது. குறிப்பாக திருமண வீடுகளுக்கு போகும்போது நம்ம சமூகத்துல இந்த கட்டளை அப்பட்டமாக மீறுவாங்க. என்ன போடு போடுவாங்க தெரியுமா, மேக்கப்பு அதுக்கென்று சொல்லி ஒருத்தி வருவாள் வீட்டுக்கு வந்து 25,000, 30,000, 40,000, 50,000 என்று காசு கொடுத்து இருக்கிறது எல்லாத்தையும் குரங்குகளாக மாத்தி விட்டுட்டு போகும். இவைகளுக்கு பசுந்தண்டு இப்படி வந்து வெளியே நின்றா என்ன, நேத்து இருந்த ஆக்களை தனாசாக்கள் எம்பம் பண்ண புணங்கள் கொஞ்சம் வந்து நிக்கிற மாதிரி ஒரு காட்சி, ரொம்ப அசிங்கமா இல்லையா? இதெல்லாம் அழகென்று வேற நினைக்கிறாங்க பாருங்க. அது மேக்கப் என்றதோடு இருக்குதுங்க, அது கூட அந்த இயற்கையான அழகோட அவங்க என்ன செய்யலாம், ஒரு பவுடரை போட்டு அல்லது அவங்க பியூட்டி பார்லருக்கு போனா கிளீன். இதெல்லாம் ஏன் தெளிவா சொல்றேன்னா புரிஞ்சுக்கோங்க, இதெல்லாம் ஒழுங்கா கிளியரா சொல்லி கொடுக்குறாங்க இல்ல, அதனால நான் உவண்டா அக்கிலர் ஆணியரா சொல்றேன். இதெல்லாம் இவருக்கு எப்படி தெளிவெடி கேட்க கூடாது, எல்லாம் தேடி வந்தா படித்து கொடுத்து சொல்ல வேண்டியது. இவட மனைவி இப்படியோ அப்படியெல்லாம் யோசிக்க வேணாம். பொதுப்படையாக எனக்கு சமூகத்துல நடக்கிற எல்லாமே ஊடுருவி பார்த்து கேட்டு தேடி கண்டுபிடிச்சு சாரு பிழிஞ்சு சொல்றேன். நீங்க பியூட்டி பார்லருக்கு போறீங்க, உங்களோட ஃபேஸே அவன் கிளீன் பண்ணி தருவாங்க, அதுக்கு கிளீன் அப் பண்ணுவாங்க. இப்ப ஆண்களும் தான் கிளீன் அப் பண்றான் இல்லையா, ஒரு கல்யாணம் வீடு வலிமோடு போகணும்டா கொஞ்சம் அப்படி இப்படி அதை போடுவான் இதை போடுவான் அப்படி தேய்ச்சி இடும் இதை தேய்ச்சி எடுப்பான், கொஞ்சம் இருக்கிற மூஞ்சி கண்ணன் நிறைய அந்த கருத்தை மூஞ்சி கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகும், வெள்ளை ஆகாது ஃப்ரெஷ் ஆகும். இந்த ஃப்ரெஷ்னஸ் ஏற்படுத்தி கொள்வது மார்க்கத்துல தடை இல்லை. அது நீங்க செலூனுக்குள்ள போறீங்களா, அந்நிய ஆண்கள் உள்ள வராத நிலையில அந்த செலூன்ல நீங்க என்ன செய்யலாம், பெண்களை வச்சு அந்த கிளீனப் கூட பண்ணிக்கொள்ளலாம். அதுக்காக புருவத்தனை சிந்த கூடாது, கட் பண்ணிடக்கூடாது, அழகா இருக்கிற புருவம். சில பேருக்கு அந்த புருவங்கள் ஒட்டி இருக்கும், பாக்குறதுக்கே ஜீனத்தா இருக்கும், ஜீனத்தை இயற்கையான அழகா இருக்கும். ஆனா இதுல என்ன செய்யும், கட் பண்ணி அப்படியே புருவத்தை வலிச்சு கொண்டு வரும், பார்க்கும்போது யோகா ஜோனா தான் இருக்கு பாக்குறதுக்கு, ரொம்ப அசிங்கம். இது ஹராம் மார்க்கத்துல அந்த அழக, அவங்க இயற்கை அல்லாத அந்த அழகுல மாற்றம் ஏற்படுத்துவது ஹராம் என்று ரசூலா தடுக்கிறாங்க. புருவங்கள் அழகுக்காக ஷார்ட் பண்ணி கொள்றது ஹராம் என்று ரசூலா தடுக்கிறாங்க. பச்சை குத்தி கொள்வதை குத்தி விடுபவர்களை ரசூலா சபிச்சாங்க, இந்த காரியங்கள் செய்யாதீங்க. உங்களுக்கு என்று உள்ள ஒரு இயற்கையான அளவு இருக்கும், அது அசிங்கமா போயிருக்கும். சில பேருடைய பல்லு இப்படி வந்திருக்கும், செங்குத்தா வந்து நிற்கும், திருவள பல்லு இந்த மாதிரி திருவள பல்லு வந்தா இப்படி வந்த பல்ல இப்படி அனுப்புறதுக்கு வழி இருக்குது இஸ்லாத்துல, அதுவும் அலங்காரம் தானே. பள்ளி இயற்கையான அழகு கீழே வந்து நிக்கணும், 90% வரணும், டிகிரில வரணும். இது வந்து 4-5 வந்து இப்படி தாண்டி நிக்கணும்டா, அது அப்படி வளைச்சி கம்பி போட்டு எடுத்து அப்படியே சைட் பண்ணி எடுப்பான், அது பரவாயில்ல, அது தப்பு இல்ல. சில பேர் வந்து வெயில்ல போவாங்க, போகும்போது அவங்களுக்கு ஏதாவது அந்த வெயில்ல வரக்கூடிய தீங்குகளால அல்ட்ரா வயலட் அந்த கதிர்களால முகங்கள் சுடுபட்டோ கருநிறத்தாகியோ ஏதாவது நடந்திருக்கலாம், ட்ரீட்மெண்ட் பண்ணுங்க, மார்க்கம் தடுக்காது. உங்களோட தலைமுடி சாதாரண இருக்க வேண்டிய முடி, சின்ன வயசுல போச்சு மிடில் ஈஸ்ட்ல வேலை செஞ்சு வந்தா இருக்கிற முடியெல்லாம் கொட்டி போகுது, முடி அவளுக்கு ஏற்படுத்திக் கொள்ளணுமா, அதுக்கான ட்ரீட்மெண்ட்களை பண்ணுங்க, மார்க்கம் தடுக்காது. ஆனா என்ன எதை தடுக்குதுண்டா, இல்லாததை உருவாக்குறது. என்ன பண்றாங்க தெரியுமா, இன்னைக்கு அலங்காரம் என்ற பேர்ல இவங்க இயற்கையாக இல்லாத ஒரு அழக அவங்களுக்கு உருவாக்கி கொள்றதுக்காக இன்ஜெக்ஷன் அடிக்கிறாங்க. இன்ஜெக்ஷன் என்ன, வெள்ளையாகிறது. அந்த வெள்ளையை நீங்க கண்டுபிடிக்கலாம், எப்படி இருக்கு தெரியுமா, அது வந்து ரப்பர் தோல் வெள்ளையா இருக்கு, அது இயற்கையான வெள்ளை இல்ல. இன்ஜெக்ஷன் மூலமா ஏத்துறாங்க, என்ன இன்ஜெக்ஷன் ஏத்துறாங்க தெரியுமா, கிட்டத்துல கண்டுபிடிச்சான், கேன்சர் நோயாளிகளுக்கு அடிக்கிற மருந்து, உள்ள செல் எல்லாத்தையும் கொண்டு அதை என்ன செய்து இயற்கையான நிறத்தை மாத்தி விட்டு அப்படியே அந்த கவரை போட்ட ஒரு நோய் வருமே அந்த மாதிரி ஒரு வெள்ளையை கொண்டாந்து கொடுக்குது, அதை போட்டுக்கொண்டு பலதும் சுத்துதுங்க. நோய் தனக்குத்தானே தீங்கிழைத்துக் கொண்டு தன்னுடைய இயற்கை அமைப்பை மாத்திக் கொள்வது இஸ்லாம் அனுமதிக்குமா, இதை செய்வதை பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் டிரெஸ்ஸிங், டிரெஸ்ஸிங் என்ன செய்யறாங்க, அலங்காரத்தை வெளிப்படுத்துறாங்க. இருக்குது நீங்க கலர் கொடுத்தாலே அலங்காரம் வரும், கருப்பு தான் கொடுக்கணும் என்றதெல்லாம் கிடையாது இஸ்லாத்துல.
டிரெஸ் வந்து நீங்க தாராளமா என்ன செய்யலாம், இஸ்லாம் மறைக்க சொன்னது மறையணும், தலைமுடி மறையணும், கலத்து மறையணும், மார்பகங்கள் மறையணும், அங்க அவயவங்கள் வெளியே தெரியக்கூடாது, மறையணும். இதுதான் டிரெஸ் கோட். இதுல சாரி மூலமா மறைக்க முடியும் என்றால் மறைக்கலாம், சல்வார் மூலமாக மறைக்க விரும்பினால் மறைக்கலாம், ஜில்பா மூலம் மறைக்க விரும்பினால் ஜில்பா கட்ட தொங்க போடுறதுக்கு ஒரு ஆடை போடுறாங்க அதுல மறைக்க விரும்பினா மறைக்கலாம், கிமார் என்று சொல்லி இன்னொண்ட போடுறாங்க அதுல மறைக்க விரும்பினா மறைக்கலாம், அபாய என்ன போடுறாங்க அதுல மறைக்க விரும்பினா மறைக்கலாம். ஆனா இதுதான் இஸ்லாமிய ஆடை, சுடிதார் இஸ்லாமிய ஆடை இல்லை என்று சொன்னால் நீங்க மார்க்கத்துல வர முடியறீங்க. ஒருத்தர் சுடிதாரே அணிகிறார், ஒரு பெண் அழகாக மறைக்க வேண்டிய பகுதிகளை மறைத்துக் கொள்கிறார், இந்த பெண்களுடைய முகம் தென்படணும், மணிக்கட்டு வர கை அல்லது முழங்கை வரைக்கும் கூட என்ன செய்யலாம், கை தென்படலாம், மார்க்கம் தடுக்காது. ஆனா மணிக்கட்டு வரைக்கிறது பேணுதல், நீங்க எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் வேண்டாம், ரசூலுல்லாஹி காலத்துல ஆண்கள் பெண்கள் ஒன்றாக உணவு செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று வருது. அப்ப உணவு செய்யும் போது இந்த அளவுக்கு என்ன செய்யணும், கைகளை உயர்த்தி கொள்ள வேண்டி வரும். ஏன்னா நேரடியாக முகத்தையும் முன் கையையும் கரண்டைக்கு கீழே கால்களையும் தவிர மற்றதையும் மறைத்துக் கொள்ளுங்கள் நேரடியாக ஹதீஸ் சொன்னதில்லை. எதை வச்சு நம்ம ஹதீஸ்கள் எடுக்கிறோம் என்றா, முகத்தை மறைக்க கூடாது என்றது அந்த குர்ஆன் வசனம் கொண்டு வருது. என்ன வசனம், யா ஐயுவன் நபி நபியே குல்லி அஸ்வாஜிக வ பனாதிக வ நிஸாயில் முஃமினீன், உங்களுடைய மனைவிமார்களுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் மூமின்களுடைய மனைவிமார்களுக்கும் சொல்லுங்கள், யுதுனீன அலைஹின்ன மின் ஜலாபிபிஹின்ன, ஜில்பாப் என்ற ஒரு ஆடையை அவர்கள் போட்டுக்கொள்ள வேண்டும், தாலிக்கு அதுனா யுரஃப்ன ஃபலா யூதைன, அவர்கள் அந்த ஜில்பாவை போட்டால் அவர்கள் யார் என்று அறியப்பட வேண்டும், தொல்லைப்படுத்தப்பட கூடாது. அப்ப ஜில்பா போட்டால் முகம் மறையக்கூடாது, முகம் தெரியணும். இந்த ஜில்பாவே தான் குர்ஆன்ல வரக்கூடிய இதே ஜில்பாப் தான் ஹிமார் என்ற கருத்தும் வருது, இதே ஜில்பாப் தான். ஜில்பாப் என்றது தனியாக ஒரு பெருத்த ஆடை என்றும், ஹிமார் என்பது ஒரு சாதாரண ஒரு முக்காடு துணி என்றும் சில பேர் கருத்து சொல்றாங்க, அது தப்பு. ஜில்பாப் என்பது ஒண்ணுதான், ஹிமார் என்பது ஒண்ணுதான். ஜில்பாப் என்றா அந்த தொங்க விடப்படக்கூடிய நிலையை குறிக்கிறதுக்காக, தலையிலிருந்து கீழே தொங்குறது தானே ஆட, அதுக்கு வந்தது. ஹிமார் என்றாலும் ஒரு தலையை மறைக்கக்கூடிய துணிதான். இப்ப ரசூலா ஹிமார் அணிந்து இருப்பார்கள் வருது, ரசூலா ஹிமார் அணிந்தாங்கன்னு வருது, ரசூலா தலப்பா மீது மசூ செய்வார்கள், ஹிமார் மீது மசூ செய்வார்கள் என்று வருது. இப்ப ரசூலா ஹிமார் என்ன மூண்ட மூடியா வச்சிருந்தாங்க, இல்ல ரெண்டு சைட்ல போட்டிருப்பாங்க, அரபிகள் போடுவாங்க ஒரு ஸ்காஃப், அதான் ஹிமார். அந்த ஹிமாரம் எப்படி இருக்கும், இப்படி தலையை மூடி கீழே தொங்க விடப்பட்டிருக்கும். அப்ப கீழே தொங்க விடப்படும், இட தொங்கிக் கொண்டே இருக்கணும், அதனுடைய நுனி கீழே தொங்கணும் என்றதெல்லாம் இஸ்லாத்துல வர வர இல்ல, மேலிருந்து கீழே துணி வரணும், மார்பகம் பகுதி மூடப்படணும், இதுதான் சட்டம். அந்த சட்டத்தின் அடிப்படையில நீங்க ஜில்பாப் அணியலாம். நீங்க இதுக்கென்று ஸ்பெஷலா ஒரு கருப்பாடே போட்டா தான் ஜில்பாப் என்றது கிடையாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்துல சஹாபிய பெண்கள் பல நிறத்தில் ஆடைகளை அணிந்திருக்கிறார்கள். ஒரு சஹாபி பெண் ஒரு அவர்களை தெரிஞ்ச செய்திதான், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா கிட்ட தன்னுடைய கணவர் சம்பந்தமா முறையிடுவாங்க, இந்த கணவர் என்ன அடிக்கிறான், எந்த அளவுக்கு அடிக்கிறான் சொன்னா ரொம்ப மேலாம் தூக்கி காட்டுறாங்க, இந்த பாருங்க கைய பாருங்க காலை பாருங்க, பச்சை பூத்திருக்கிறாங்க, வெள்ளை நேர பெண் ஒருத்தி போல ஒரு ஒருத்தர் போல அவங்க காட்டுறாங்க, பச்சை பூத்திருக்கு பாருங்க. ஆயிஷாவுக்கு கோபம் வந்து அவங்களை அப்படியே வச்சு ரசூலுல்லா வரக்காட்டில் இருந்து, அல்லாஹ்வின் தூதரே சில ஆண்களுக்கு என்ன நேர்ந்தது, இப்படி மனைவிமார்களை தாக்குகிறார்கள், இந்த என்னுடைய தோழியுடைய மேனியில் அவங்க அணிந்திருக்கும் ஆடையை விட அதிகமான நிறத்தில் பச்சை பூத்திருக்கிறது அப்படின்றாங்க. அவ தோழி என்ன கலர் அணிஞ்சிருந்தாங்க, பச்சை நிறத்துல ஆடவும் அணிஞ்சிருந்தாங்க. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹாக்கு ஹிஜாபுடைய முழு சத்தம் வருது, முழுசா திரைக்குள்ள போகணும்னு வருது. இது ரசூலுல்லாஹி பெண்களுக்கு இல்லாத ரசூலுடைய மனைவிமார்களுக்கு மட்டுமல்ல சட்டம், ஃபைதா சால்து மூன மதான் ஃபஸ்ஸலூன மி வராஹி ஹிஜாபி, அவங்க கிட்ட ஏதாவது ஒரு பொருள் எடுக்கிறதா இருந்தா திரைக்கு பின்னாடி இருந்து எடுங்கன்னு ரசூலுடைய மனைவிமார்களை குறிச்சு வருது. அப்ப ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வெளியில பயணம் போறதா இருந்தா முழுசா அப்படி கருப்பு போட்டு கொண்டுதான் சுத்துவாங்கன்ற மாதிரி இவங்க காட்டுறாங்க, அப்படி கிடையாது. சில சந்தர்ப்பங்களை கரும்பு போட்டு சுத்தி இருக்கிறாங்க, முழுசாவே முகத்தை மறைச்சி உடம்பை மறைச்சி அப்படியும் போயிருக்கிறாங்க. சில சந்தர்ப்பங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா பல்லாக்குல போனா பல்லாக்கு தான் அவட ஹிஜாப், அவட திரை என்னது பல்லாக்கு, பல்லாக்குள்ள ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பத்தி செய்தி வருது, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா பல்லாக்குள்ளே நாங்கள் கண்டோம், அவர்கள் சிவப்பு நிறத்தில் ஒரு பூ வடிவமைக்கப்பட்ட பூக்களால் வடிவமைக்கப்பட்ட ஒரு துணியை அணிந்திருந்தார்கள்.
இவங்க என்ன சொல்றாங்க, வெளியே வரப்போகலே கருப்பு போட்டுட்டு வா. கருப்பு எல்லாம் போட்டுட்டு வரணும்ன்றது இல்ல. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா யாரு, அல்லாஹ்வின் தூதருடைய மனைவி, முன்னுக்க இரு திரைக்குள்ள இருக்கணும். அவளை திரையாக பல்லாக்க பயன்படுத்தின நேரத்துல அந்த திரைக்குள்ள அவங்க கலர் நிற டிரெஸ் போட்டிருந்தாங்களா இல்லையா? அலங்காரத்தை வெளிப்படுத்த கூடாது என்றா டிரெஸ்ல வர கலரை குறிக்கவில்லை என்றுதானே அர்த்தம். இது அலங்காரத்துல வரும் என்றா அல்ல. அதனாலதான் வலா யுபதீன ஸீனத்ஹுன்ன இல்லா மா வஹர மின்ஹா, அதுல வெளிப்படையாக தெரிபவற்றை தவிர அதை மறைக்கலாம். கலரே இல்லாம கொடுக்கணும் என்றா கருப்பு கூட கொடுக்கலாமா? கருப்புலையும் டிசைன் வருமே, கருப்புலையும் ஒரு கலையை காட்டுமே. சில பேருக்கு கருப்பு கொடுத்தாதான் கலையா இருக்கு. கதை முடிஞ்சு. இப்ப என்ன கோணி இருக்குது, கோணி சாக்கு, அதை எடுத்து தைக்க வேண்டியதான். அடி ஒரு சுடிதார் கோணி அதுல போட்டு இருப்பான், என்னது ரத்து சம்பா சுது சம்பா எல்லாம் போட்டிக்கு அந்த எழுத்துக்களே மறக்கணும் கரும்பு போட்டு இப்படி அணியலாமா? அப்ப டிரெஸ் கோட விளங்கணும். சட்டம் என்னது, முகம் தென்படலாம், மணிக்கட்டு வர கை கொஞ்சம் மேல வர காட்டிலும் போகலாம். ஆண்கள் பெண்கள் ஒன்றா உழுவு செய்வாங்கன்னா கைகளை வந்து என்ன செய்வாங்க, தூக்கி எடுத்தா உழுசுவாங்க. அஞ்சு நேரம் நடக்கு இது. ஆண்கள் கையை போட்டு தண்ணி எடுத்த பிறகு பெண்கள் கையை போடுவாங்க, ஒரே நேரத்துல ஒரே சந்தர்ப்பத்துல. அப்ப தலையை அவங்க மசில் செய்யறதுக்கு தொடக்கத்தான வேணும்னு நினைப்பீங்க. தலையில வந்து அவங்க இருக்கிற ஹிமார்ல என்ன செய்யலாம், மசில் செய்யலாம். அதனால தலையை தனியா அவங்க எடுக்க வேண்டியதுல காதை மசில் செய்து கொள்ளலாம். எண்டு வருகிறதுனால தலையை வந்து அவங்க காட்டுறதுக்கு தடையும் இருப்பதனால அதை அவங்க பேணுதலா செஞ்சாங்க. கைக்கு தனியாக தடை வரவில்லை. கைகளை வந்து இந்த அளவுக்கு வர காரணம் கழுவணும் என்றா பெண்கள் ஒன்றாக உழுவு செய்யும் போது இருந்து கழுவினாங்கடா. ஆண்களுடைய கை நம்முடைய கைகள் மாறி மாறி பாத்திரத்துக்குள்ளே செல்லும் என்று வருகிறது என்றால் கை இந்த அளவுக்கு கூட போகலாம். அதுக்காக அப்படியே தூக்கி கொண்டு வந்து வித்தவுட் ஆர்ம்ஸ் என்று வந்துடக்கூடாது. அது ஒரு டீசன்ட் டிசிப்ளின கடைபிடிச்சு கைகள் அளவுல வரணும். காலை பொறுத்த அளவுல கால டிரெஸ்ல என்ன வருது, நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சொல்றாங்க, நீங்க ஆடைகளை தரையில் இழுபடும்படி, மஞ்சர்ர சௌபஹு, நீங்க யாரு தரையில தேய்த்த வண்ணம் ஆடைகளை இழுத்தபடி செல்கிறீர்களோ, ஃபலா யம்ருல்லாஹ இலைஹி யௌமல் கியாமா, மறுமையிலே அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்தும் பார்க்க மாட்டான், வலா யுசக்கீஹிம், அவர்களை பரிசுத்தப்படுத்த மாட்டான் என்று ரசூல் சொல்றாங்க. அப்போ ஒரு சாமி பெண் கேக்குறாங்க, அல்லாஹ்வின் தூதரே நம்முடைய நிலை என்ன, நாங்க எப்படி ஆடைகளை வச்சுக்கணும்? ரசூல் ஒரு ஜான் இறக்குங்கண்டாங்க. எந்த இடத்துல இருந்து சொல்லல, அது இடுப்புல இருந்து கண்டிப்பா சொல்லிக்க மாட்டாங்க. இந்த இடுப்புல இருந்து ஒரு ஜான் இறக்குங்கன்னா ஷோர்ட் அடிச்சு போக வேண்டியமா ஒரு சூழ்நிலை. அதே மாதிரி கரண்டையில இருந்து சொல்ல முடியாது, ஏன்டா ஒரு ஜான் கரண்டை கீழே இறக்கிறா எல்லாரும் தடுக்கி கொண்டு விழுந்துருவாங்க. அப்ப ரசூல்லா கண்டிப்பாக முழங்கால இருந்து சொல்லணும், ரசூல்லா ஒரு ஜான் இறக்க சொல்றாங்க. அப்ப அந்த சாமி பெண் கேக்குறாங்க, அல்லாவின் தூதரே ஒரு ஜான் இறக்க சொல்றீங்க, இன்னும் பாதம் தெரிகிறது, என்ன பண்ண? அப்ப ஒரு மூலம் என்றாங்க, ஒரு மூலம் என்றா உங்களுடைய முழங்கையில இருந்து விரல் நுனி வரைக்கும் உள்ள அளவு கிட்டத்தட்ட ஒரு 1.5 அடி வாய் வரும். அந்த ஒரு மூலத்தை பாத்தீங்கன்னா உங்களுடைய முழங்கால இருந்து கரண்டை வரைக்கும் அந்த அளவு வரும். இதுதான் ஒரு மூலம் இறக்குங்க. சாபிகள் சொல்றாங்க, அரசு சொல்லிட்டு சொல்றாங்க, ஃபலா யஸிதுன அலைஹி, அதை விட அதிகப்படுத்த வேண்டாம். அப்ப நீங்க சாக்ஸ் அணியணுமா? கரண்ட வர காரணம் டிரெஸ் வருது, பெண்களுடைய டிரெஸ். ரசூலா சொல்றாங்க, ஃபலா யஸிதுன அலைஹி, அதை விட நீங்கள் அதிகப்படுத்த கூடாது என்றாங்க. இப்ப பாதம் தெரியலாமா? பாதம் என்றா கீழ்பாதம் மேல் பாதம் தெரிகின்ற விதத்தில் பெண்கள் போகலாம். அதாவது ஷூ வரப்போகுது, அல்லது ஒரு சப்பாத்து வரப்போகுது, ஒரு செருப்பு ஒரு ஸ்லிப்பர் வரப்போகுது. அந்த ஸ்லிப்பருக்கு இடையில கால் தெரிகிறதெல்லாம் ஹராமாகுமா? ஹராமாகாது. இஸ்லாத்துல இல்லாத சட்டங்களை போட்டு 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 பெண்களை அடிமைப்படுத்துற மாதிரி ஆகக்கூடாது. பெண்கள் இதுதான் சான்ஸ் என்று சொல்லி முத்துக்காலுக்கு மேல டிரெஸ் கொடுக்கறதுக்கு அனுமதி கேட்க கூடாது. அப்படி கேட்டா அது மார்க்கம் அனுமதிக்குமா? அனுமதிக்காது. அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் போர்க்களத்தில சாக்களவுக்கு டிரெஸ் உயர்த்துறதுக்கு அனுமதி கேட்டாங்க. இந்த முழங்காலுக்கும் கரண்ட காலுக்கும் நடுப்பகுதி தான் கெண்டைக்கால். கெண்டைக்கால் வரைக்கும் டிரெஸ் உயர்த்தி கொள்வதற்கு அன்னை ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் ஹஸ்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களும் அனுமதி கேட்கிறாங்க. அதுக்கு ரசூல் அனுமதி கொடுத்தாங்க. அவங்க அப்ப அந்த நர்சிங் வேலை எல்லாம் செய்யறதுக்கு லேசா இருக்கும். அப்ப இந்த மாதிரி விதிவிலக்கான சந்தர்ப்பத்துல கொஞ்சம் உயர்த்தி கொள்ளலாமே தவிர, ஒரு வெள்ள நிவாரணம் பணியில நிக்கிறீங்க, கொஞ்சம் உங்களுக்கு டிரெஸ் கெண்டைக்கால் வர கேட்டு உயர்த்தி கொள்ளலாமா கேட்டா உயர்த்தி கொள்ளலாம். உம்மத்துல் முஃமினீன்களுக்கு ரசூல் சொன்னாங்கட்டா, இவங்க எப்படி காட்டுறாங்க தெரியுமா? பெண்கள் என்று சொன்னா அப்படியே பேக்கிங் இருக்கணும், தக்கட்டுக்குள்ள வச்சு சீல் டைப் பண்ணி வெளிய பாத்துறாதே, எடுத்துறாதே, வந்துடுறாதே, போயிடாதே ஆக்குற மாதிரி
இப்படி இஸ்லாமை கொத்தடிமையா வாழ வைக்கல. ஆனா சுதந்திரம் கிடைத்து விட்டது என்ற பொருள்ல இஸ்லாத்துல வரம்புகளை மீறி சில ஆண்கள் இப்படி போறதுக்கும் காரணம் இருக்குது. கொஞ்சம் அழகா உடுக்க சொல்லி உடுங்களே, இவங்க உடுக்குற உடுப்பை பார்க்கணும். என்ன உடுப்பு, இங்க தொப்பு இப்படி செல்வார் வந்து இங்க இருந்து பிரியுது இடுப்புல இருந்து இப்படி அப்படி ஒரு இப்ப எல்லாம் ஸ்கூட்டியில ஓட்டுதுவோடா, ஸ்கூட்டில உட்கார்ந்தோடனே அப்படி ட்ரெஸ் மேல போனோடனே இடுப்பு வெளியே உள்ள இருக்கிற ட்ரெஸ் கலர் எல்லாம் விளங்குது. அல்லது வந்து அந்த அதுக்கு பேரோட மறக்குது, லெகின்ஸ் போடுறது, லெகின்ஸ போட்டு போனா அண்டர்வேர் ஷேப் எல்லாம் வெளியே வரங்கிற அளவுக்கு இவங்களை லெகின்ஸ் லட்சணம். இவங்க சல்வாரே உடுத்தாலும் என்ன இருக்கும், என்ன ஒரு ஒரு அது பார்க்கும் போது ரொம்ப அசிங்கமாக ரொம்ப அலங்கோலமாக விளங்குற அளவுக்கு ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருக்கக்கூடிய ஒரு நிலைக்கு அவர்கள் இருப்பதை பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரி டிரெஸ் வரணுன்றதுனால ஆண்கள் என்ன பாக்குறான், கருப்ப உடு லேசி, சீத்தைய உடு ஏசி, நான் ஒரு மெட்டீரியல் கொண்டு வந்து தருவேன் போட்டிக்கோ வெளியே வந்துடாதுன்றாங்க. நீங்க இருக்கிற மார்க் ரெண்டு பேரும் தவறு செய்யறாங்க, இவங்களும் வரம்பு மீறாங்க அவங்களும் வரம்பு மீறாங்க. அப்ப இஸ்லாத்துல கலர் டிரெஸ் அணியலாம், ஒரு அலங்காரம் அதுல இருக்கலாம், ரொம்ப உங்களுக்கே விளங்குது ரொம்ப ஓவரா போகுது. அந்த ஓவரா போகுது எதன்னு கேப்பீங்க, கல்யாண ஊடுகளுக்கு உடுத்து வாரதோட பாருங்க, அந்த ஓவர் கல்யாண ஹோலம் வாசல்ல போயிட்டு நின்றீங்கடா, நம்மளோட பொண்டுகள் எல்லாம் மேக்கப் போடு, இது மேக்கப் ஓவர், இது வந்து டிரெஸ் ஓவர், நகை அப்ப இஜாப போட்டுட்டு சவடி என்ன செய்யும், வெளியில இப்படி தொங்க வைக்கும், நகைகளை வெளிப்படுத்தலாமா, அலங்காரத்துல நகைகள் வராதா, நகை நகை அலங்காரத்துல வருமே. நீங்க மோதிரம் போடுறீங்க, மோதிரத்தை வெளிப்படுத்தலுமா, அப்ப மோதிரத்தை நீங்க வெளிப்படுத்த கூடாது, அப்படி என்ன மோதிரத்தை நீங்க கலட்டி வரணும். பிரேஸ்லெட் போடுறீங்க, போட்டா உங்களோட டிரெஸ் மேலால போட்டுக்கோங்க, நீங்க பிரேஸ்லெட்டை போட்டு ஒரே எப்படி கை வசதி வசதி இருந்தா பிரேஸ்லெட் தொலைங்கிறதுக்கு அங்க போங்க, பெஸ்ட் சைட் திஸ் சைட் என்று காட்டுனா வெளிப்படுத்துறீங்கன்னு அர்த்தம். பிரேஸ்லெட்டை போடுங்க, மேலால டிரெஸ்ஸால மறைங்க. இந்த நகை அலங்காரமும் உங்களுடைய மேக்கப் அலங்காரமும் டிரெஸ்ல இருக்கக்கூடிய அளவு மீறின அலங்காரமும் யாருக்கு காட்டுவதற்கு தரப்பட்டது, கணவனுக்கு. கணவனுக்கு காட்டுறீங்களா, எப்ப பாரு அந்த பழைய அபாயாவே போட்டு போறது, எப்ப பாரு வீட்டுக்கு ஒரு கஷ்டம் இருக்கும், அதே கஷ்டம் தான், அது கிழிஞ்சாலும் தச்சி 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 அதே போடுறது, அது என்னதான் நாட்டம் அடிச்சாலும் அதை கழுவுறதும் இல்லை. இவன் வீட்டுக்குள்ள போனா தெரியும் இருப்பா பழைய துணியோட இருப்பான், இவர் மாப்பிள்ளை கூட என்ன செய்வாரு புதுசா ரசிக்க ஆரம்பிப்பாரு, அப்ப அவருக்கு கவலை, ரெண்டு மாப்பிள்ளை நீ பாக்குற மாதிரி டிரெஸ் பண்ணு, வீட்டுக்குள்ள அடைச்சி வச்சு வீட்டு வெளிய ஆக்களுக்கு விளங்காத அளவுல இருந்தா நீங்க ஷார்ட் கூட அணிஞ்சிருங்க. யாரு தடுத்தாண்டு கேக்குறான், அரபி பெண்கள் அப்படித்தான் இருக்கிறாங்க, அவங்க வெளியில போகும்போது ஃபுல்லா மறைச்சு கொள்வாங்க, வீட்டுக்குள்ள அவங்க கணவன்மார்கள் முன்னுக்கு, தம்பி முன்னுக்கு, தந்தை முன்னுக்கு, தன்னுடைய மகரமான உறவுகள் முன்னுக்கு குறைந்த அளவிலான ஆடைகளுடன் இருப்பார்கள். அதுக்காக முழு அவுரத்தை வெளிப்படுத்துறது இல்ல, ஏனைய ஆண்களுக்கு காட்டுற அந்த அவுரத்தை விட குறைவான அவுரத்து இன்னும் நாட்கள் முன்னாடி காட்டலாம் என்று இருக்குது. அந்த டிரெஸ் ஒரு டி ஷர்ட்டை போட்டு ஒரு ஜம்பரை போட்டு சில பேர் நைட் டிரெஸ் எடுத்து கொடுப்பான் பெண்களுக்கு. நான் தீபாவே எல்லாம் சொல்லி கொடுக்குறேன், புரிஞ்சுக்கொண்டு நடந்துக்கோங்க, இது பாக்குறவங்களுக்கும் பயனுள்ளதா இருக்கணும் என்றதுக்காக நைட் டிரெஸ் எடுத்து கொடுப்பான். இவங்க நைட் டிரெஸ் என்னது, இவங்க அதே அந்த குசிலி கொடுத்த உடுப்போட படுப்பாங்க. அவன் என்ன செய்வான், சில பேர் இருக்கிறாங்க சில ஆண்கள், ஆண்களுடைய மனநிலையை சொல்றேன், இவன் டிரெஸ்ல பொம்பளைய ரசிக்கிறான் நினைப்பான், இவன் வந்து ஏண்ட மனைவி வந்து டிரெஸ்ல எனக்கு அலங்காரம் காட்டுறது இல்ல, அதனால நான் வேறொரு பொண்ணோட அந்த டிரெஸ் மாதிரி அணிஞ்சிருக்கோட சிங்கள பொண்ணோட நான் கண்டாக்ட்ல இருக்கிறேன். நடக்குதா இல்லையா, எத்தனை சம்பவங்கள் உங்களுக்கு பேர் வாரியா ஊர் வாரியா எடுத்து சொல்லலாம், எத்தனை பேர் இருக்கிறாங்க. அப்ப நீங்க டிரெஸ் நைட் டிரெஸ் உங்களோட கணவனை கவரக்கூடிய விதத்துல ஒரு நைட் டிரெஸ் நீங்க விடுங்க, உங்களோட பெட்ரூமுக்குள்ள அந்த நைட் டிரெஸ் யாரு பெரும்பாலும் நம்பர் ஒன் பிரிக்கிறது நம்மளுடைய பிள்ளைகள் தான், அந்த இணக்கம் அந்த நெருக்கம் அந்த உறவு இல்லாம போகுது பாருங்க, நடுவுல வந்து கூந்து கொள்ளும், அதுவும் குழந்தைய அறிஞ்சுங்க கிட்ட இருக்கவே விடாது, அப்படியே வந்து இடையில சொல்லி உமா வாப்பாண்டு நம்ம கேட்டது கவலை பாசம் அன்பு இந்த விரிசல். அப்ப இந்த செட்டப்பை மாத்தணும், குறிப்பிட்ட நேரங்கள் அவங்க இசாக்கு பிறகு அவங்களோட அறையில அவங்க இருக்கணும், நம்மளோட அறையில நாம இருக்கணும், நம்மளோட மனைவிய நமக்கு ஏத்த மாதிரி நாங்க என்ன செய்யணும், அந்த டிரெஸ்களை கொடுத்து அவங்க கிட்ட அவங்களோட அந்த அழகை வந்து நாங்க ரசிக்க தெரிஞ்சுக்கொள்ளணும்.
அவங்க சொல்லும், எப்ப பார்த்தாலும் இந்த கஃப்தானோட தெரியாது, ஒரு ஜம்பர் எடுத்து வர உடு. சீ ஜம்பர் எல்லாம் பரம்பரையில யாரும் முடித்ததில்லை. பரம்பரை கொடுத்ததுன்னா வெளியே போவா சொன்னது. அவன் வெளியே திரிஞ்சு கொண்டிருக்கிறான். பாத்ரூமுக்குள்ள உடுக்க வேண்டிய உடுப்ப வெளியே உடுத்து கொண்டு திரியுதுகள். நீ கணவனுக்கு மட்டும் காட்ட வேண்டிய அந்த காட்சியை காட்டாட்டி மாப்பிள்ள என்ன செய்வாரு? வேறு ஜோடு தேடுவாரு, உள்ளத்தால ஆசைப்படுவாரு. அதுக்கு போய் நீ கண்ணீர் படி என்ற மாதிரி இல்லாம மார்க்கத்துல வரம்ப புரிஞ்சு கொண்டு பெண்கள் நடந்து கொள்ள தெரியணும். ஆனா வெளியே செல்லும் போது பெண்கள் நிர்வாணமாக இருந்தால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இரண்டு கூட்டத்தார் நரகத்தில் இருப்பார்கள். லம் அரஹுமா கௌமுன் மாவும், அவங்களை யாருமே அவர்களுடன் நான் இது போன்றவர்கள் யாரையுமே பார்ப்பதில்லை. அவங்க யார் என்று சொன்னா, சியாத்துன் காஜ்னாபில் பக்ரி, அவர்கள் மாடுகளின் வால்களை போன்று சாட்டைகளை வைத்து மனிதர்களை கண்டித்துக் கொண்டிருப்பார்கள், தண்டித்துக் கொண்டிருப்பார்கள். சில பெண்கள் இருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணமாக இருப்பார்கள். முமீலாத்துன், மேலும் அவர்கள் தலுக்கு நடை போட்டு ஆண்களை வளைத்து போடுவார்கள். கெட்வாக் போடுறது, சும்மா நடந்து போ அப்படியே என்ன செய்யறது, இந்த பின்பகுதியை உயர்த்தி காட்டுறதுக்காக ஒரு நடை, அதாவது புறப்படிப்பிலே அதை வந்து நீங்க அல்லது ஒரு ஹேர் ஸ்டைல் பண்றதா இருந்தா நடு உச்சியில வைக்காம ஹேர் ஸ்டைல் பண்ணிடக்கூடாது. இங்க அடிக்கலாம், இங்க அடிக்கலாம், இங்க அடிக்கலாம். பழைய காலத்துல இங்க கட்டுவாங்க, எப்படி புறப்படுத்தி இங்க ஒரு அடி, இங்க ஒரு அடி, அல்லது பின்னுக்கு, அல்லது இந்த டைனா கட்டாவது வெட்டுங்க. ஆயிஷா ரலியல்லாஹு கொண்ட வந்து கட்டையாதான் இருந்துச்சு. அஸ்மா பின் அபி பக்கர் கொண்ட வந்து நீளமாக இருந்துச்சு. ஒவ்வொரு விதமான வச்சிருக்கிறாங்க. ஆனா உங்களோட முடி, தலைமுடி எடுத்து நடு உச்சி மண்டல என்ன செஞ்சிடக்கூடாது, கூடாது. அந்த சொர்க்கத்தின் வாடை இந்த அளவு தொலைவுக்கு வீசும் என்று ரசூலா காட்டுறாங்க கையால், இவ்வளவு தொலைவுக்கு வீசும். அந்த வாசத்தை கூட இவங்க நுகர மாட்டாங்க. அந்த ஆடை அணிந்து நிர்வாணமாக தெரியும் பெண்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டித்ததை பார்க்கிறோம். இது மனைவிமார்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்கு முறைகள்ல பாதி இன்னைக்கு சொல்லியிருக்கிறேன். இன்னும் மீதி ஒரு பாதி இருக்குது. இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்தடுத்த வாரங்களில் பார்க்கலாம். அல்லாஹு தஆலா இஸ்லாமிய நெறிமுறைகளை சரியான முறையில் புரிந்து கொண்டு அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்தி இம்மையிலும் மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து மறுமையிலும் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸில் அடையக்கூடிய நன்மக்களாக நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். வாஹிரு தஆவானா.